Okay, start. Okay, yeah. Can start. Okay, Satria. சற்று டெக்னிக்கல் கோளாறுனால வந்து நம்ம திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டியதா இருக்கு. கானா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார், நீங்க இருக்கீங்க? ஓகே, மீண்டும் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம் சார், வணக்கம் பேனல்ஸ். நமக்காக காத்து கொண்டிருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் மிக்க நன்றி. 34 பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து இப்போதைக்கு இருக்காங்க, அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பொழுதுல வந்து நம்ம இடபிள்யூஆர்எஃப் 8வது வார கவுன்சிலிங் வெபினார்ல வந்து நம்ம இணைந்திருக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் வந்து நம்ம பல தலைப்புகளோட வந்து உங்களுக்காகவே தேர்ந்தெடுத்து இந்த கவுன்சிலிங் லைஃப் வெபினார் வந்து செய்யணும் அப்படின்றதுக்காகவே நம்ம டீமோட டிஸ்கஸ் பண்ணி உங்களுக்காக வந்து செய்து கொண்டிருக்கிறோம். இந்த தலைப்பு பத்தி என்ன பாத்தீங்கன்னா, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் மேரேஜ், அதாவது இரு மனங்கள் ஒன்றாகி வாழும் எண்ணம் அன்பாகி உயிர்கள் மொழி காதலாகி புரிந்திடும் வாழ்த்துகள் திருமணம். இந்த வேலையில வந்து அனைவருக்கும் என்னுடைய அன்பர்கள் தின வாழ்த்துக்கள் அப்படின்னு கூறிக்கொள்கிறேன். ஏன்னா இந்த அன்பர்கள் தினத்தன்று நம்ம இந்த தலைப்பு வந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்கு செய்யறதுல எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி. ஓகே, இன்றைய தலைப்பு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இன் மேரேஜ், அதாவது தமிழ்ல சொல்ல போனோம்னா திருமணத்தின் உணர்வு சார் நுண்ணறிவு. இதை பற்றி மேலும் நம்முடன் கலந்துரையாட நம்மளுடைய பேனல்ஸ் மிஸ்டர் YS குணா, மிஸ்டர் கானா, பிறகு வந்து மிஸ்டர் சபாராம் நாயுடு, மூன்று பேர்கள் பேர் இருக்கிறார்கள். முதலாவது மிஸ்டர் YS குணா, இவர் வந்து 2003 மேரேஜ் அண்ட் பேரண்டிங் எடுகேட்டர் அண்ட் ட்ரெயினராக வலம் வந்து கொண்டிருக்கிறார். பிறகு வந்து 2012 மற்றும் 13 ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மனதோடு பேசலாம் என்ற நிகழ்ச்சியை வந்து இவர் தொகுத்து வழங்கி கொண்டு வந்தார். இந்த நிகழ்ச்சியில வந்து என்னென்ன விஷயங்கள் இவர் பேசுவார்னு பார்த்தா, குறிப்பாக வந்து திருமணம், குடும்பம், பெற்றோரியல், மன ஆரோக்கியம் என மக்களுக்காகவே வந்து இந்த தலைப்பெல்லாம் தேர்ந்தெடுத்து அவர் வந்து தேர்ந்தெடுத்து பேசிக் கொண்டிருந்தார். பிறகு 2018 உளவியல் மாநாட்டில் பேரண்டிங் எடுகேட்டர் அவார்ட் என்ற பட்டத்தை ஆந்திரா பல்கலைக்கழகத்தில் பெற்றுள்ளார். இது வந்து ஒரு பெருமைக்குரிய விஷயம். அடுத்து மிஸ்டர் கானா, இவர் வந்து 10 யூத் டெவலப்மெண்ட், அதாவது இளைஞர்களின் மேம்பாட்டுக்கான பயிற்சிகளை வழங்கி வந்து கொண்டிருக்கிறார். அதன் பிறகு வந்து 3 திருமணத்திற்கான ஆலோசனைகளையும் வழங்கி வருகிறார். அதன் பிறகு மன முறிவுக்கு முன்பு மற்றும் மன முறிவுக்கு பிறகு வந்து உள்ள நபர்களுக்கு வந்து ஆலோசனைகள், அவர்களுக்கான ஸ்பெஷல் ஆலோசனைகளையும் வழங்கி கொண்டு வருகிறார். பிறகு வந்து மிஸ்டர் சபாராம் நாயுடு, இவர் வந்து யாருன்னு பார்த்தா ஒரு லைசன்ஸ் கவுன்சிலர் மற்றும் மோட்டிவேட்டர். பிறகு வந்து கடந்த 16 வந்து ப்ரீ மேரேஜ் ட்ரெய்னர் என்ற விஷயத்தை வந்து அவர் வழங்கி கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பிறகு JKM பகவாய், JKM அதாவது ஜபத்தன் கபஜ்கன் மஷரகட்ல வந்து ஒரு பகவாய் சைக்கோலஜிக்காரனாகவும் வலம் வந்து கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த வேலையில உங்க 3 பேரையும் சந்தித்து உங்களுக்கு நான் வந்து பேட்டி காண்றது வந்து உங்களோட நான் பேட்டி காண்பது வந்து மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஓகே, முதலாவது கேள்வி என்னன்னு பார்த்தோம்னா, மிஸ்டர் கானா, நம்முடைய தலைப்பு வந்து இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இந்த மேரேஜ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, நிறைய பேருக்கு வந்து நமக்கு பர்சனலி வந்து கால் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த தலைப்பு நான் என்ன, இந்த தலைப்போட அர்த்தம் என்னது, இதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு அப்படின்ட்டுன்னு. நீங்க அவங்களுக்கு தெளிவா புரியுற மாதிரி ஒரு கருத்தை சொல்லுங்க சார். ஓகே, அனைவருக்கும் வணக்கம், வணக்கம் மிஸ்டர் சபரம் கொண்டு. ஓகே, வாய்ப்புக்கு நன்றி. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ், ஓகே, இப்ப ரொம்ப பரவலா வந்து நாடு தலைவி அளவில் உலக அளவில் வந்து என்ன பேசுறாங்கன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். அது என்ன, அது வந்து மேரேஜ்க்கு எவ்வளவு முக்கியம், அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். ஸோ இமோஷனல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னு கேட்டீங்க, அது ஈக்யூன்னு சொல்லுவோம், இமோஷனல் குவஷன் சொல்லுவோம். அது வந்து தமிழ்ல சொல்லும் போது உணர்வு சார் நுண்ணறிவு. ஸோ ஐக்யூன்னா எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு ஒரு ஐக்யூ இத்தனை அளவுக்கு இருக்கணும், அவங்க இந்த அளவுக்கு ஐக்யூ இருந்தால் தான் அவங்க நார்மல் பர்சன், ஸோ அவங்க கல்வியில சிறந்து வழங்குறதுக்கு அதெல்லாம் ஐக்யூன்னு சொல்லுவோம். பட் இந்த உணர்வு சார் நுண்ணறிவு, நான் ஈக்யூன்னு பார்ப்பேன், ஒரு டேர்ம் வந்து ஈக்யூன்னு பார்ப்பேன்.
ஓகே, இக்யூன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னுடைய உணர்வு நான் எப்படி மேனேஜ் பண்ணுறேன், அதே அதே சமயத்தில் மற்றவங்களோட எப்படி மேனேஜ் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி விளங்குதுங்களா? தண்ணி விளங்குதுங்களா? ஓகேங்களா? விளங்குதுங்களா? ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா உணர்வுனா என்னன்னு பார்ப்போம். உணர்வுனான்னு பாத்தீங்கன்னா என்னுடைய மகிழ்ச்சி, என்னுடைய சோகம், என்னுடைய கோபம், என்னுடைய பயம். ஒரு உணர்வு எனக்குள்ள ஏற்படும் போது அந்த உணர்வை நான் எப்படி மேனேஜ் பண்றேன், அதுதான் இக்யூ, உணர்வு சார் நுண்ணறிவு. ஓகே, எனக்கு ஒரு இமோஷன் ஏற்படுது, அதே சமயத்துல எனக்கு முன்ன இருக்கிற என்னை சார்ந்த ஒருத்தருக்கு அந்த இமோஷன் வெளிப்படுது. என்னோட இமோஷன் நான் எப்படி வெளிப்படுத்துறேன், அதே சமயம் அவங்களுக்கு ஒரு இமோஷன் வருதுல்ல, அதை எப்படி நான் மேனேஜ் பண்றேன், அதுதான் இமோஷனல் இன்டெலிஜென்ஸ். ஆனா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அம்சமா பாக்குறாங்க. 95 வரைக்கும் அதை பற்றி பேசப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு, ஆனா டேனியல் கவர்மெண்ட் தான் வந்து இதை பத்தி ஒரு முழு ஆராய்ச்சி செஞ்சு இதை பத்தி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி கொண்டு வந்தாரு. ஸோ இதுல வந்து மெயின் 4 டொமைன் இருக்கு, அது அதோட அம்சங்கள் பிறகு பேசுறேன். மேல் 4 டொமைன் நம்ம சொன்ன மாதிரி தான், என்னுடைய உணர்வை நான் புரிஞ்சுக்கிறது, நான் கோபமா இருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நானே என்ன புரிஞ்சுக்கிறேன், என்னோட இமோஷனல். இரண்டாவது பாத்தீங்கன்னா மற்றவங்க, இப்ப நம்ம மேரேஜ்ல பேசுறதுனால என்னுடைய மனைவி அல்லது என்னுடைய கணவன் இமோஷன். ஓகே, இப்ப வந்து அவர்களுக்கு சோகமா இருக்காங்க, இல்லாட்டினா கோபமா இருக்காங்க, இல்லைன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க, அந்த விஷயத்த நான் புரிஞ்சுக்கிறது. மூணாவது டொமைன் பாத்தீங்கன்னா என் உணர்வை, என்னோட அந்த இமோஷனை நான் வந்து கையாள்றது, மேனேஜ் பண்றது. நாலாவது பாத்தீங்கன்னா மற்றவங்களோட, அதாவது என் கணவன் அல்லது மனைவியோட இமோஷனை நான் மேனேஜ் பண்றேன், கையாள்றது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப ஒரு உதாரணத்துக்கு தான், அவர் கோபமா இருக்காரு, அவர்கிட்ட இப்ப பேசலாம், லேட்டா பேசலாம், அதெல்லாம் இந்த அம்சத்துல. ஓகே, அதுல உள்ள அம்சங்கள் நீங்க பாத்தீங்கன்னா மேரேஜ், இப்ப நான் டேனியல் கவர்மெண்ட் சொன்னேன், மேரேஜ்ல வந்து எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் பத்தி நிறைய பேசினது வந்து ஜான் காட்மேன். மிஸ்டர் குணா வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல தொடர்பு உள்ளவர், அவர் யூஎஸ்ல உள்ள ஒரு கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட், ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவர். மேரேஜ்க்கு வந்து அவரை பிரிச்சுட்டு மேரேஜ் சம்பந்தமான ரிசர்ச் நம்ம பார்க்க முடியாது, அந்த நிறைய விஷயங்கள் அவர் தான் செஞ்சாரு. அப்படி பார்க்கும்போது முதல் விஷயம் வந்து செல்ஃப் அவேர்னஸ். நான் திருப்பி திரும்பி சொல்றது, நம்மளோட செல்ஃப் அவேர்னஸ்ல வந்து என்ன சொல்றேன்னா, நம்மளோட இமோஷன் நம்ம புரிஞ்சுக்கிறது. அந்த முதல் அம்சம் பார்த்தீங்கன்னா செல்ஃப் அவேர்னஸ், என்னை பற்றி எனக்குள்ள எழுகிற ஒரு இமோஷனை நான் புரிஞ்சுக்கிறேன். அது வந்து சுய விழிப்புணர்வுன்னு நம்ம தமிழ்ல சொல்லலாம், சுய விழிப்புணர்வு, என்னுடைய இமோஷன் இதுதான். அப்படி நம்ம புரிஞ்சுக்கிட்டா மட்டுமே நம்ம வந்து அந்த இமோஷனை மேனேஜ் பண்ண முடியும். ஓகே, எனக்கு இந்த டைம்ல இந்த விஷயம் ட்ரிகர் ஆகும். ஓகே, எனக்கு யாராச்சும் நான் பேசிக்கிட்டே இருக்கும் போது ஃபோன் பாய்ச்சிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஓகே, நான் ஒரு விஷயம் சொல்லும் போது என் மனைவி போன் பச்சாங்கன்னா அந்த விஷயம் என்ன ட்ரிகர் பண்ணும் அப்படின்னு நானே புரிஞ்சுக்கிறேன், இந்த விஷயம் எனக்கு கோபத்தை உண்டாகும், அந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அதுக்காக நம்ம செல்ஃபை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இமோஷன். ஓகே, நான் இப்படி ஃபீல் பண்றதுனால இப்படி ஆகுதுன்னோ அதில் நம்ம புரிஞ்சுக்கணும், அதுதான் செல்ஃப் அவேர்னஸ். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செல்ஃப் மேனேஜ்மெண்ட். ஓகே, எனக்கு இந்த கோபம் வருது, அளவுக்கு மீறி சோகம் வருது, இந்த விஷயங்கள் நான் பார்க்கும்போது எனக்கு அளவுக்கு மீறி ஒரு சோகம் வருது, அந்த சோகத்தை எப்படி நான் கையாள்றது, அதாவது அந்த உணர்வை நான் எப்படி, எனக்கு உதாரணத்துக்கு மேரேஜ் ரொம்ப வந்து பாதிக்கிற ஒரு விஷயம்னா கோபம், அந்த கோபத்துல நான் அடிப்படையில பேசும்போது அந்த கோபத்தை நான் எப்படி மேனேஜ் பண்றேன். ஓகே, ஒரு நான் ஒருத்தர் பார்த்திருக்கேன், ஒரு பிஹெச்டி ஹோல்டர், ஒரு டாக்டர் எல்லாம் பிஹெச்டி ஹோல்டர், அவர் என்ன பண்றாருன்னா அவருக்கு கோபம் வரப்பதெல்லாம் வந்து அந்த நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து வெப் சீரீஸ் பார்ப்பாரு. ஸோ அது பார்க்கும்போது அவர் சொல்ற போது என்கிட்ட பேசும்போது கப்பல் திரப்பி வரும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, நான் டோட்டலி அதை அவாய்ட் பண்ணிட்டு அந்த சீரீஸ்ல நான் போய் உட்காந்துருவேன், எனக்கு செல்ஃப் வந்து கம் பண்ணிக்க முடியும். சில பேர் மெடிடேஷன் சொல்லுவாங்க, சில பேர் இது பண்ணுவாங்க, ஆனா இதுல நான் ஏன் இதை சொல்றேன்னா அவருக்கே தெரியுது இந்த விஷயம் எனக்கு.
நிறைய இந்தியர்கள் வந்து பெரிய அளவுல வந்து திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நிறைய அப்படியே கங்கணம் கட்டியிருப்பாங்க. இப்ப இன்னும் சில பேர் வந்து என்னன்னு பார்த்தோம்னா திருமணம் வந்து சிம்பிளா, அதாவது சிறிய அளவுல வந்து நம்ம செய்து கொள்ளலாம், நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை வந்து அதன் பிறகு வந்து நம்ம உயர்த்து கொள்ளலாம் அப்படின்ட்டு அவங்க இந்த மாதிரி இந்த மாதிரியே வந்து திட்டம் போட்டு வந்து திருமணம் செய்து கொள்வாங்க. இதில் வந்து எது சிறப்பு நீங்க நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு பாதிப்பா அல்லது வந்து ஒரு சந்தர்ப்பம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? வணக்கம். இதற்கு முன்னால கனா அவர்கள் பேசிட்டு சொல்லிட்டு இருந்தார் இமோஷன் இன்டெலிஜென்ஸ் பற்றி, மிக சிறப்பான விளக்கத்தை கொடுத்தாரு. ஓரளவு எல்லாருக்கும் அந்த தொடக்கம் வந்து இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் என்னென்னா ஓரளவு அவங்களுக்கெல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு அதோட கொஞ்சம் ஆட் பண்ண போகிறேன். ஆட் பண்ணலாமா உங்கள் கேள்விக்கு நான் போகிறதுக்கு முன்னால் சால்னி? ஸோ நான் வந்து ஒரு ஆட் பண்ணுறேன். என்னென்னா இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கனா சொன்னது வந்து தெளிவான விளக்கம். அதே சமயம் வந்து அந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் சொல்ல நுண்ணறிவு, அதாவது நுண்ணறிவு சார்ந்த அந்த செயல்பாடு, அந்த சிந்தனை வந்து ஒரு மனிதனுக்கு சிறப்பாக அமைகிறதும் அமையாததும் அதற்கு உள்ள காரணங்களையும் நான் சொல்கிறேன். அது காரணம் வந்து இந்த மனிதனுக்கு வந்து மூளையை மூன்று பகுதியாக பிரிப்பாங்க. அதை வந்து ரேஷனல் பிரெயின், இமோஷனல் பிரெயின், ரெப்டைல் பிரெயின். அதில் இமோஷனல் ரேஷனல் பிரெயினில் வந்து ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் என்ற பகுதி இருக்கா தான் உங்களுடைய நெத்திக்கு மேலே நெத்தியை ஒட்டியிருக்கும். அந்த பகுதி மிக முக்கியம். இந்த ப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஏறக்குரிய 17 வயசுக்கு பிறகு தான் முதிர்ச்சி பெற காலகட்டங்கள். ஆனால் இது வந்து ஆரோக்கியமாக முதிர்ச்சி பெற்றிருந்தால் அவங்களுக்கு இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வரும். அதனால தான் எவ்வளோ பெரிய படிப்பு, ஒரு PhD ஓடுற கனா சொன்ன மாதிரி எவ்வளோ பெரிய PhD ஓடுறா இருந்தால் கூட வந்து அவர்கள் வந்து உறவுகளை வச்சுக்க முடியாது, ஒரு நிறுவனங்களை ஒழுங்காக வேலை செய்ய முடியாது, எல்லாரும் சகஜமாக பழக முடியாது, சோசியலைசேஷன் பேடாக இருக்க. காரணமே அவங்களுடைய ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வந்து முதிர்ச்சி பெற்றிருக்காது, டேமேஜ் ஆகிருக்கும். அது காரணமே சைல்ட்ஹுட் தான். அவங்களுடைய பாதகமான அவங்க எவ்வளோ படிச்சிருக்கலாம், எவ்வளோ ஆளாக இருக்கலாம், ஆனால் அந்த 18 ஆண்டுகள் குழந்தை பருவத்தில் அவங்கள பெற்ற அனுபவங்கள் இருக்க அதுதான் வந்து அந்த ஃப்ரீ ஃப்ரண்டல் கார்டெக்ஸை நியூரான் கனெக்ஷனை வந்து ஆரோக்கியமாக ஆக்கியிருக்கா அல்லது டேமேஜ் ஆக்கியிருக்கா என்பதை பொறுத்து. அதன் பிறகு இந்த பாதி பிளஸ் இருந்து வந்தவங்க வந்து பிற்கால வாழ்க்கையில இதை உணர்ந்து தன்னுடைய பலவீனத்தை உணர்ந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும் என்பதற்காக சில பயிற்சிகளோ கல்வியோ திருத்தங்களோ செய்வதற்கோ அல்லது CBT போன்ற காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி போன்ற இதுல இன்வால்வ் பண்ணும்போது அவங்க வந்து ஓரளவு தங்களை இம்ப்ரூவ் பண்ணி இந்த இமோஷன் இன்டெலிஜென்ஸ் வளர்த்துக்கலாம். IQ வளர்க்கறதுக்கு சிரமம், ஆனா வந்து இமோஷன் இன்டெலிஜென்ஸ் வளர்த்துக்கலாம். ஆனா பெரும்பாலும் யாரும் வளர்க்கறது இல்லை, அது அப்படியேதான் இருப்பாங்க. ஆகவே அவங்களுடைய நடவடிக்கையை வச்சு அவங்களுடைய எப்படி வந்து அந்த கனா சொன்ன மாதிரி உள்ள அந்த அணுகுமுறைகள் மற்றவுடைய உணர்வை புரிஞ்சு கொள்ள முடியல, தன்னுடைய பலவீனத்தை புரிஞ்சுக்க முடியல நிலையில செயல்பட்டாங்கன்னா அவங்க ஒரு குழந்தை பருவத்துடைய பாதிப்பு தன்மை உள்ளவங்க. அவங்க பேக்ரவுண்ட்ல வந்து வறுமைன்னு சொல்ல முடியாது, லட்சாதிபதி குடும்பத்தை கூட பிறந்திருக்கலாம், ஆனா ஆரோக்கியம் இல்லாத உறவுல உணர்ந்தனால அவங்களோட அந்த ஃப்ரீ ஃபண்டல் கார்டெக்ஸ் முதிர்ச்சி பெற்றிருக்காது. அதான் ஹையர் ஆர்டர் திங்கிங். இதுதான் CEO, சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் ஆஃப் த இண்டிவிஜுவல் பர்சன். அது பலவீனம் ஆச்சுன்னா இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் வராது. மேரேஜ்ல அவங்க இன்வால்வ் பண்றவங்க அத்தனை பேரும் சிக்கல் உள்ளவங்க வாய்ப்பு இருக்கு என்று சொல்லி நீங்க சொன்ன இப்ப உள்ள சூழ்நிலை வந்து நீங்க சொல்றது ஒரு MCO சொல்றீங்களா? அது அந்த கேள்வி சரியா எனக்கு புரியல. மீனுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. MCO காலகட்டத்துல வந்து சில பேர் வந்து திருமணம் வந்து பெருசா செய்யணும், அதனால வந்து நம்ம அதை தள்ளி போட்டுக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இன்னும் சிலர் வந்து பரவாயில்ல, நம்ம வந்து சிக்கனமாவே செய்து கொள்ளலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது வந்து இந்த சந்தர்ப்பத்தை வந்து நம்ம இந்த வாய்ப்பை வந்து நம்ம சரியா பயன்படுத்திக்கணுமா அல்லது வந்து இது வந்து ஒரு பாதிப்பு அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதெல்லாம் பாதிப்பு இல்லை, இதை வந்து அவரவர்கள் எவ்வாறு சிந்திக்கிறாங்க என்பதை பொறுத்திருக்கு. இது MCO காலத்துல வந்து இந்த ஆடம்பரமா திருமணத்தை நடத்த முடியாது என்னால இருந்தா அதை அனுசரிச்சு காத்திருந்து அந்த காலகட்டங்கள் மாறும்போது திருமணம் செய்து கொள்ளலாம். அப்படி இல்லை திருமணத்தை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா அதுக்கு விட்ட SOP-யை ஃபாலோ பண்ணி நீங்க திருமணத்தை செய்யலாம். அது வீட்டுள்ளக்கே செஞ்சுக்கலாம். நீங்க உங்க சொந்தக்கார உங்களுடைய சொந்தக்காரவங்களை அவங்க பெற்றோரை வச்சு அவங்க முன்னாலே நீங்க திருமணம் செஞ்சு கொள்ளலாம்.
அல்லது பதிவு திருமணத்தோட திருமணத்தை முடிச்சு கொண்டு உங்க வாழ்க்கை தொடங்கலாம். அது முக்கியமல்ல. அதாவது எப்படி திருமணம் செய்து கொள்றோம் என்பது இஷ்யூ இல்லை. இப்ப இந்த காலகட்டத்துல சிலவங்க நினைப்பாங்க வந்து சரி எம்சியூனால வந்து ஆடம்பரம் செய்ய முடியாது, வறுமை அதாவது சத்து வசதி குறைவு உள்ளவங்க பரவாயில்ல நல்லதா போச்சு நம்ம சிம்பிளாவே செய்யலாம் அல்ல கா அப்படின்னு நினைச்சிட்டு வீட்லயே செஞ்சு முடிப்பாங்க, பதிவு திருமணத்தை முடிச்சுக்கலாம். ஆடம்பரமா செய்ய நினைக்கிறாங்களே அவங்கதான் இது இது வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா கருதுவாங்க. ஐயோ நம்ம செய்ய முடியாம போச்சே, நாம நிறைய பேருக்கு மொய் கொடுத்துருக்கோமே, மொய் கொடுத்த மொய்யெல்லாம் திரும்பி வராத, நம்ம வட்டத்துக்குள்ள செஞ்சோம், இதெல்லாம் பின்னணி காரணம் இருக்கு. இது வந்து அவங்க சிக்கனமா ஏன் செய்ய மாட்டாங்கன்னா ஆடம்பரமா செய்யும் போது நாங்க எங்கெங்க மொய் கொடுத்தோம்லாம் கொடுத்த மொய்யெல்லாம் திரும்பி வரணும் என்ற ஒரு கல்ச்சரலுடைய சிந்தனைகளும் அவங்களுடைய மோட்டிவும் இருக்கு. அது எல்லாருக்கும் உள்ளதுதான், அது யாரும் மறக்க நானும் நாங்களும் இருந்தாலும் அப்படிதான் பண்ணுவோம் சரிங்களா. ஆகவே அந்த இது ஒரு நிலை. எது எப்படி இருந்தாலும் நீங்க எந்த முறையில பதிவு திருமணம் பண்றீங்களோ, வீட்டுக்குள்ள சின்ன சடங்கு மாதிரி செஞ்சு முடிச்சுக்கிறீங்களோ, ஆடம்பரமா செய்யறீங்களோ, எப்படி திருமணம் செய்தாலும் உங்களுடைய திருமண வாழ்க்கை நீடி உங்க திருமண வாழ்க்கை நீடித்து நிலைத்திருப்பதற்கு இந்த ஆடம்பரங்களோ அவங்களுடைய கால் திருமணமோ உங்களுடைய 10 பொருத்தங்களை பார்த்து செய்த திருமணங்களோ மற்றபடி ஆடம்பரமா செஞ்சு அல்லது சிம்பிளா செஞ்சு இதையெல்லாம் வந்து அதற்கு சம்பந்தமே இல்லை. அந்த திருமணத்தை பாதுகாக்கிறது வலுப்படுத்துறது என்பது ஒரு ரெண்டு திருமண வாழ்க்கையில இணைந்த ரெண்டு பேருடைய ஆட்டிடியூட்ஸ், அவங்களுடைய குணநலங்கள், பர்சனாலிட்டிஸ் இருக்குங்க. இந்த பர்சனாலிட்டி பாத்தீங்கன்னா நான் அடுத்து வரும்போது வேணா அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றேன், இந்த கான்ஃப்ளிக்ட் வரும்போது சொல்றேன். ஆனா இந்த குணநல பிரச்சனை உள்ளவர்கள் வந்து இணையும் போது அப்ப அங்கதான் அந்த சிக்கல் தொடங்குது. ஆகவே வந்து நீங்க இதற்கு செலவு பண்றதை விட, ஏன்னா திருமணம் செய்யற நீங்க ரெண்டு பேர் சம்பந்தப்பட்ட ரெண்டு பேரும் வெவ்வேறு குடும்பத்தை வந்து வந்துருங்க, உங்க குடும்பத்துடைய பேக்கேஜஸ் என்னன்னு தெரியாது, என்னென்ன தேவையற்ற குணங்களை சுமந்துட்டு வந்திருக்கீங்க, இது திருமண வாழ்க்கைக்கு ஏற்றதா இல்லையான்னு உங்களுக்கு தெரியாது. ஆகவே நீங்க என்ன செய்யணும் வந்து இதற்கு செலவு பண்ற பணத்தை கொண்டு போய் கல்விக்கு, அதாவது கல்வினா என்ன, நீங்க மாஸ்டர் டிகிரி பிஹெச்டி செலவு பண்ண சொல்ல, இந்த திருமண ஏன்னா இது கடைசி வரைக்கும் இருக்க போறீங்க சரிங்களா, கடைசி காலம் வரைக்கும் நீங்க நினைச்சு உங்களோட வாழ்க்கையை நினைச்சிருக்கணும், இதே மனிதனோட தான் வாழ போறேன், இதே பெண்ணோட தான் வாழ போன முடிவு எடுத்தால் நீங்க மாத்திக்க போறீங்கன்னு சொன்னா அது பரவாயில்ல விட்டுறலாம், ஆனால் இதே நிலையில தான் வாழப்போ, ஏன்னா நம்முடைய மேரேஜ் ரிஃபார்ம் ஆக்ட் படியே வந்து நம்ம ஒரு ஒரு துணையோட தான் வாழ முடியும் சரிங்களா. ஆகவே ஆனா நம்மவங்க நிறைய பேர் வந்து இந்தியர்களை பாத்தீங்கன்னா சின்ன வீடு செட்டப் பண்றது நிறைய இருக்கு, அது ஆய்வு எல்பிபிகேனோட ஆய்விலே தெரியுது. அதிகமான வந்து இந்தியர்கள் தான் வந்து செகண்ட் கள்ள உறவுல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க நிறைய ஆண்கள், இது பெண்களும் இப்போ இருக்கு நிறைய, நான் பாக்குற கேஸ்ல பாத்தீங்கன்னா ரெண்டு இருக்காங்க, ரெண்டு பக்கத்துலயும் இருக்கு. ஆகவே இந்த திருமண வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கான கல்வியை நீங்க பெறுங்க, அதுக்கு நிறைய பயிற்சிக்கு போங்க, ட்ரைனிங் போங்க, நிறைய படிங்க, ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய திருமண வாழ்க்கையை நான் பாதுகாக்கணும், இந்த திருமண வாழ்க்கை தோத்து போச்சுன்னா என்னுடைய தலைமுறையே போச்சு, என்னுடைய பிள்ளைகளுடைய தலையெழுத்தே மாத்திரும். ஆகவே பொறுப்புள்ள பெற்றோரா இருந்தா, பொறுப்புள்ள கணவன் மனைவியா இருந்தா, நீங்க எவ்வளவு பெரிய படிச்சிருக்கீங்க, என்ன பட்டதாரி, யார் பிரதம நாட்டுடைய பிரதமர் இருக்கிறதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆனால் கணவன் மனைவி இருந்தால் கணவன் மனைவி என்ற அந்த உறவை வலுப்படுத்தக்கூடிய அந்த திறன் பெற்றுக்கணும், அதுக்கான குணநலங்கள் இருக்கணும், அதுக்கு வளர்த்துக்கிற வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. அதுதான் அவரு கணா சொன்ன இமோஷன் இன்டெலிஜென்ஸ். இந்த இமோஷன் இன்டெலிஜென்ஸ் வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஓவர ஆட்டோமேட்டிக்காவே இந்த இருவரும் வாழ்க்கை முழுவதும் ஒரு ஒருமித்த தம்பதிகளா வாழ வாய்ப்பு இருக்கு. அதுக்காக செலவு பண்ணுங்க, பயிற்சிக்கு போங்க, படிங்க, இதுதான் என்னுடைய ஆலோசனை. நன்றி. நன்றி சார், நன்றி. ஏன்னா வந்து நீங்க என்ன கருத்து சொன்னீங்கன்னா, நீங்க எப்படி வேணாலும் திருமணம் செய்துக்குங்கயா, ஆனா வந்து அதன் பிறகு வந்து உங்களுடைய உறவை பந்தத்தை வந்து வலுப்படுத்துறதுக்கு வந்து நீங்க அந்த ட்ரைனிங் அந்த படிப்பு எல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ட்ராவா வந்து படிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, ரொம்ப நன்றி சார். அடுத்து மிஸ்டர் கானா, இது வந்து உங்களுக்கான கேள்வி. அதாவது என்னன்னா, இந்தியர்களின் பிலீஃப் சிஸ்டம்னு சொல்லுவாங்க இது என்னன்னா, திருமணம் தள்ளி போனா வந்து நல்ல காரியம் வந்து இல்ல, அது வந்து ஒரு தடங்கல், இதனால வந்து கெட்டது நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நம்மளோட இந்தியர்கள் நிறைய பேர் வந்து இந்த மாதிரி அவங்களுக்கு தோணிருக்கும். இதனால அவங்களுக்கு தோன்றது மட்டும் இல்லாம மத்தமே அவங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணுவாங்க. அதனால இது பாதிக்கப்படுறது யாருன்னு பார்த்தாக்கா தம்பதிகள், குறிப்பாக பெண்கள். இப்ப அவங்க வந்து இந்த நிலையில இருக்கும் பொழுது எந்த மாதிரியான மோட்டிவேஷன் அவங்க வந்து எடுத்துக்கணும், அவங்களுக்கு வந்து என்ன அறிவுரை சொல்றீங்க, உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்க சார். என்னுடைய அபிப்பிராயம் அது பாதி கவர் பண்ணிட்டாரு. அது பாத்தீங்கன்னா சார் சொல்றது ஒரு நூலம், நிறைய பேர் சொல்லிக்கிட்டு தான் இருப்பாங்க இவங்க கல்யாணத்துல வந்து நல்லபடியா பெரிய லெவல்ல செஞ்சாலும் ஏதோ ஒரு குறை சொல்ற சமூகம் தான் நம்ம சமூகம், அந்த கல்யாணத்திலயும் வந்து சொல்லுவாங்க. ஆனா இந்த மானும் சரி பெண்ணும் சரி இதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் மட்டும் வச்சுக்கணும். நான் ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன், அது குணசர் ரொம்ப ஆழமா சொன்னாரு.
இந்த கல்யாணத்துக்கு என்ன தேவை? இது ஒரு 1000 காலத்து பயிர். இந்த கல்யாணத்துக்கு நான் என்ன இன்வெஸ்ட் பண்றது? அந்த மொய் வாங்குறதுலயோ அந்த கல்யாணத்தை பெரிய டெக்கோ செஞ்சு அப்படி செய்யறத விட என் கல்யாணம், இந்த வள்ளுவர் சொல்லுவாரு என்ன சொல்லுவாருன்னா, மங்களம் என்ப மனசாட்சின்னு சொல்லுவார், மனித சாட்சின்னு சொல்லுவாரு. அப்படின்னா இந்த முழுமே அந்த குடும்ப வாழ்க்கை தான். அவரு முழுசா ஒண்ணு சொல்லுவாரு, அதுல முக்கியமா அதை மட்டும் எடுத்துமா, மங்களம் என்ப மணிமாட்சின்னு சொல்லுவாரு. அப்படி பார்க்கும்போது இந்த குடும்பம், இந்த திருமணம் என்பது அந்த வாழ்க்கை தான் வந்து முழுமையாகுது, ஒருத்தரோட வாழ்க்கை முழுமையாகுது. ஆனா நிறைய பேர் வந்து அந்த தவிர்த்துட்டு இந்த பேண்டமிக் டைம்ல வந்து அவங்களுக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு, ஓகே நீ இன்னும் திருமணத்துக்கு ரெடி ஆகல, இன்னும் கொஞ்சம் ரெடி ஆகும்னு சொல்லிட்டு ஒரு வாய்ப்பு கொடுக்குற மாதிரி இந்த ப்ரீ மேரேஜ் கோர்சஸ் செய்யறாங்க. ப்ரீ மேரேஜ் கோர்சஸ் போலாம், நிறைய வீடியோ மிஸ்ஸாவே நிறைய இந்த மாதிரி செய்வாரு, நிறைய பாரு அந்த மாதிரி விஷயங்கள்ல போய் அவங்க அவங்க போய் கலந்துக்கிறது ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொல்றேன். இன்னொன்னு பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த சுற்றுப்புறம் 4 பேர் 4 விதமா தான் பேசுவோம் அந்த விஷயங்கள் வந்து, ஓகே தள்ளி போயிடுச்சு இது வந்து இது குறை அப்படின்னு. இது ஓவராலாம் உலக லெவல்ல வந்து பயணிக்கா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இது எல்லாருமே புரிஞ்சுக்குவாங்க, அது நம்மளே ரொம்ப சென்சிட்டிவா, முக்கியமா கேர்ள்ஸ் வந்து ரொம்ப சென்சிட்டிவா எடுத்துக்குவாங்க. நான் என்ன சொல்றேன்னா, அந்த டைம்ல வந்து என்ன சொல்றேன்னா, அந்த ஸ்ட்ரெஸ் சிச்சுவேஷனை போக்குறதுக்காகவே அவங்க ரெண்டு பேர் கவுன்சிலிங் போகலாம். நிறைய கவுன்சிலர்ஸ் அவைலபிளா இருக்காங்க, ரிஜிஸ்டர்ட் கவுன்சிலர், லைசன்ஸ் கவுன்சிலர், சில பேர் வந்து ஃப்ரீ கவுன்சிலிங் செய்யறாங்க, இடபிள்யூஆர்எஃப் எல்லாம் செய்யறாங்க. அந்த மாதிரி கவுன்சிலிங்ல போயிட்டு, ஓகே இந்த மாதிரி விஷயங்கள் எங்களை வந்து உறுத்துது, எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துது, அப்ப வந்து அவங்க போய் பேசும்போது இதுவும் ஒரு வகை இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஓகே அந்த ப்ரீ மேரேஜ் கவுன்சிலிங்லாம் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, ஓகே இந்த குணம் அந்த சொல்லும்போது ஃபேமிலி ஆஃப் ஒரிஜின், ஓகே நான் இந்த மாதிரி ஒரு பேக்கேஜஸ் கொண்டு வரேன், என் கணவர் இந்த மாதிரி ஒரு விஷயத்த கொண்டு வர்றாரு, நாங்க ரெண்டு பேரும் வழிவகுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பாசிட்டிவான வீடியோஸ் பார்க்கலாம் மேரேஜ் சம்பந்தமான. இப்போ என்னன்னா நம்ம பொதுவாக சொல்லுவோம், கல்யாணத்துக்கு மாட்டிக்கிட்டான்டா பையன், மாட்டிக்கிட்டாடா பொண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து ஒரு நெகட்டிவான தாட்ஸ். அதை தவிர்த்துட்டு அந்த நம்ம மாட்டிக்கிட்டோம், அந்த மனைமாச்சு அப்படின்னு ஒரு வார்த்தைக்காக என் வாழ்க்கை இதுக்கு அப்புறம் தான் ஃபுல்ஃபில் ஆக போகுது, இந்த நடுவில் ஒரு டிவோர்ஸ் பண்ணிட்டு உனக்கும் ஒரு எனக்கும் ஒரு ஸ்ட்ரெஸ் லைஃப் அப்படி வாழாம ஒரு சண்டே இருக்கும், ஒரு வள்ளுவன் வாசிக்கு மாரிலாம் யாரும் வாழ முடியாது. அந்த மாதிரி இருக்கும் போது, ஓகே இன்னும் கஷ்டம், சாரி மிஸ் குணா சொன்னதையும் கருத்தில் கொண்டு, ஓகே இந்த மாதிரி விஷயம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ட்ரீக பண்ணுது, அப்ப மோ கம்யூனிகேஷன் இருக்கணும் அந்த கணவனுக்கும் அந்த மனைவிக்கும், மோ கம்யூனிகேஷன் முன்னே அந்த கம்யூனிகேஷன் நடக்கணும், மென்டலி ப்ரிப்பேர் ஆகணும். ஏன் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்குது, அந்த உணர்வு சார்ந்த நுண்ணறிவுலாம் ஏன் ஒண்ணுமே பண்ண முடியல, ஏன் தெரியல அப்படின்னு நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களோட இமோஷனை அவங்க ரெண்டு பேரும் கம்யூனிகேட் பண்ணல. நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்ன ஒரு இதை பார்த்தேன், அந்த ஆணுக்கு வந்து என்ன பிரச்சனைனா, போன் பேசிக்கிட்டே இருந்து அந்த கேர்ள் தூங்கிடுவாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் நான். வழக்கமா ஆண்கள் கேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா பெண் தூங்கிடுறாங்க. அந்த ஒரு சின்ன விஷயத்த அவரு வந்து என்ன பாக்குறாருன்னா, எப்படி நான் எனக்கு தூக்கம் வருதுன்னா நீ ஒரு வாரத்தை சொல்லிட்டு தூங்கலாம், ஏன் என்னை காக்க வைக்கிற, எனக்கு பெரிய விஷயம் ஒரு வாரம் அந்த பிரச்சனை. அப்ப அந்த பெண் தான் என்ன கான்டாக்ட் பண்ணி, சார் நீங்க பேசுங்க அப்படின்னு அவர் என்ன சொல்றாரு, இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ட்ரிகர் பண்ணுது சார், நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன் அப்படி செய்யறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து கம்யூனிகேட் பண்ணி, இந்த விஷயங்கள் எனக்கு இந்த பிரச்சனை வருது, இதுக்கான சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த திருமணம் ஒரு சந்தோஷமான திருமணம் முடியும். இல்லைன்னு வச்சுக்கீங்களேன், இவங்க பாதிலே ஓகே நான் அப்பயே சொன்னேன் உனக்கு எனக்கு செட் ஆகாது, இப்போ நம்ம கல்யாணம் பண்ணி கஷ்டப்படுறோம் அப்படின்லாம் போயிடுவாங்க. ஸோ இது என்ன கேட்டீங்கன்னா, இதுதான் சுகுணா சொன்னது ரொம்ப ஆழமான கருத்து. இதில் ஒரு அடிஷன் தான் இது, மென்டலி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டு பேண்டமிக்ல போஸ்ட்போன் ஆகுறதுலாம் பெரிய பிரச்சனையே கிடையாது. இப்போ என்னுடைய நண்பர் வந்து போன போன பேண்டமிக்ல போஸ்ட்போன் ஒரு கோவில்ல ஒரு சின்ன திருமணம் 30 பேர்ல செஞ்சாங்க, இப்ப மன வாழ்க்கையில ஈடுபட்டு இப்ப அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்க போகுது. சோ இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயங்கள், இந்த மாதிரி சந்தோஷமான விஷயங்கள் நடக்கும். அவ்வளவுதான். ஓகே அருமையா சொன்னீங்க. இந்த ஒரு எக்ஸாம்பிள் சொல்லும் பொழுதே மத்த பாக்குற வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஒரு குட் எக்ஸாம்பிளா இருக்கும் நான் நினைக்கிறேன். அடுத்து மிஸ்டர் சபாரம், இவர் வந்து 16 ஆண்டு காலமாக இந்த ப்ரீ மேரேஜ் ட்ரெயினரா வந்து இருக்காரு. ஆகவே உங்ககிட்டதான் சார் இந்த கேள்வி கேட்கணும், என்னன்னா இந்த ப்ரீ மேரேஜ் கோர்ஸ் அப்படின்னு சொல்றாங்களே, இது வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது,
இதுல என்னென்ன அம்சங்கள் இருக்கு, ஏன் வந்து இதுக்கு போயே ஆகணும், நம்முடைய குறிப்பா நம்முடைய இந்தியர்கள் வந்து போய் ஆகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? மியூட்ல இருக்கு சார். அனைவருக்கும் வணக்கம். சரி, முதல்ல மன்னிப்பு கேட்டுக்கிறேன், கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சு, சில டெக்னிக்கல் ப்ராப்ளம். சரிங்க, நீங்கள் கேட்ட கேள்வி வந்துட்டு ஏன் இந்த திருமண ஆயத்த பயிற்சி ப்ரீ மேரேஜ் நம் இனத்திற்கு நம் சமுதாயத்திற்கு மிக முக்கியமான ஒன்று என்று கேட்டீங்க. ஸோ இதில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், கற்றிலன் ஆயினும் கேட்க அது ஒருவருக்கு ஒர்க்கத்தின் உற்றாம் துணை அப்படின்னு திருக்குறளில் ஒரு குரல் இருக்கு. அதாவது ஒருவர் என்ன சொல்றாங்கன்னா, நாம் ஏட்டு படிப்பு கல்வியை போய் நூல்களை படிக்கலனாலும் பள்ளிக்கு போய் படிக்கலனாலும் பிறர் சொல்வதை கேட்டாவது நம் வாழ்க்கையில் சில சிந்தனைகளை கருத்துக்களை நம்முள் கொண்டு வர வேண்டும் என்று ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிருக்காரு. இதுல என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு அந்த ஞானம் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அந்த திருமணத்தை பற்றிய அறிவு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு அதற்கான யோசனைகளோ அல்லது அதற்கு முன்பு ஒரு அனுபவமோ இல்லைனாலும் பரவாயில்ல, கேட்டறிங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த திருமண ஆயத்த பயிற்சி என்பது என்னன்றா, மக்களுக்கு நம்ம சமுதாயத்திற்கு இந்த பயிற்சி எதற்கு முக்கியம், ஏன் அதன் முக்கியம், அதன் முக்கியத்துவம் என்ன, அதனால் அவர்கள் அடையக்கூடிய இன்பமான இல்லற வாழ்க்கையின் துவக்கம் என்ன, அந்த துவக்கத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி என்னன்றதை பத்தி தான் இந்த பயிற்சி மக்களிடம் கொண்டு போய் சேர்க்குது. இதற்காக வந்துட்டு நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப ஒரு கிண்டகடன் பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளை, ஒரு பிள்ளை ஏழு வயசுல 1ஆம் ஆண்டு போறான், அவனையே கொண்டு போய் நீங்க வந்துட்டு கிண்டகடன்ல போடுறீங்க. ஏன்னா அவர் 1ஆம் ஆண்டு போவதற்கு ஆயத்தம் ஆயிரணுமா? ஆனா இது திருமணம் என்ற ஒரு மிகப்பெரிய பள்ளியில நாம் போய் சேரும் பொழுது, யூனிவர்சிட்டி பள்ளிக்கூடம் கூட கிடையாது, அது யூனிவர்சிட்டின்னு சொல்லலாம், பல்கலைக்கழகம், சரிதானே, நல்லது ஒரு குடும்பம் பல்கலைக்கழகம், அந்த பல்கலைக்கழகத்துல அவர் சேரும் பொழுது அதற்கு அடிப்படை பயிற்சி இல்லைன்னு சொன்னா எப்படி? எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க, மத்தவங்க வாழ்றாங்க, எப்பொருள் யார் யார் வாய் கேப்பினா அப்புறம் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்லுவாங்க. மற்றவங்க வாழ்றாங்க தான், அவங்க வாழ்ற வாழ்க்கையில அவங்க சொந்த அனுபவங்கள் அதை தான் அவங்க கொண்டு வாழ்றாங்களே ஒழிய, அவங்களுடைய அனுபவங்கள் பிறருக்கு பயன் தரும் நமக்கு சரியா வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய லைஃப்ல நாம சந்திக்கக்கூடிய விஷயங்கள் வேறுபட்டதாக இருக்கும். அவருக்கு கிடைத்த துணைவியுடைய பண்பு நலன்கள் வேறா இருக்கும், அந்த பெண்ணுக்கு கிடைத்த துணைவனுடைய பண்பு நலன்கள் வேறாக இருக்கும், நமக்கு கிடைத்த துணைவியோட பண்பு வேறு மாதிரி இருக்கும். ஏன்னா மனிதர்கள் நாம எல்லாம் மாறுபட்டு இருப்போம், ஒவ்வொருத்தரும் யாரும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கும் பொழுது கணவன் மனைவியாக நீங்க இணையும் பொழுது அந்த பந்தத்தில் உங்களுக்குள்ள ஒரு தெளிவான ஒரு சிந்தனை அறிவு இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த பயிற்சியை வந்துட்டு நாம் நாடு தழுவிய நிலவில் நடத்தி கொண்டு வருகிறோம் இந்த சமுதாயத்துக்கு. ஓகே, நன்றி சார். என்னது பல்கலைக்கழகத்துக்கு, அதாவது பல்கலைக்கழகத்துக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஆயத்தங்கள் வந்து செய்யறோம், இன்னொன்னு வந்து தனிக்கா ஸ்கூலுக்கு போயிட்டு 1ஆம் ஆண்டுக்கான ஆயத்தங்கள் தனிக்கா ஸ்கூல்லயே வந்து செய்யறோம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க சார். ரொம்ப ஒரு அருமையான விஷயம். அடுத்து வந்து சார், இந்த முன்பேவா என் அன்பேவா அந்த காலம் எல்லாம் போய் இந்த தம்பதியர்களுக்கிடையே வந்து இந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் அதிகமாக வந்து வர வாய்ப்பு இருக்கு. இந்த சச்சரவுகள் எல்லாம் எதனால வருது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, முதல்ல எடுத்துக்கிட்டு சொன்னா, இந்த சச்சரவுகள் என்பது குடும்பத்துல இருக்கணும். ஒரு மரம் வந்துட்டு செழிப்பா வருது, அந்த மரம் வந்துட்டு அதுக்கு பிரச்சனை இருக்குன்னா அது எப்படி காட்டும், இலை வாடி போகும், கிளைகள் அதற்கு மக்கி போகும், இல்ல ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும். அந்த மாதிரி ஒரு குடும்பத்துல சலசலப்பு இருந்தால்தான் அந்த குடும்பத்துல ஏதோ ஒரு விஷயம் தவறாக போயிட்டு இருக்குன்னு நம்ம உணர முடியும். ஆனால் சில நேரங்கள் என்ன செய்யுது, அந்த சலசலப்பே மிகப்பெரிய புயலாக மாறுது. ஒரு சாதாரண சலசலப்பு பெரிய புயலாக மாறுது. இதற்கு காரணம் என்னன்ற, முதல் விஷயம், கணவன் மனைவியிடையே இப்பெல்லாம் மரியாதை என்பது கிடையாது. அந்த மரியாதை என்பது நம் பண்பு நம் பண்பாடோடு வளர்ந்த வந்த விஷயம். நம் பெற்றோர்கள் நம் முன்னோர்கள்லாம் மரியாதையை சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வயது மூத்தவர்களோ அல்லது நம்ம குடும்பத்தில் இருக்க யாரையுமே நம்ம வந்து மரியாதையோடு நடத்த வேண்டும். பல நேரங்களில் கணவன் மனைவியை அலட்சியப்படுத்துவதும், மனைவி கேட்கும் உதவி செய்யாமல் மரியாதை இல்லாமல் அவரை பேசுவதும் முதல் அங்கதான் ஆரம்பிக்குது. ஏன்னா எல்லாமே இந்த வாயில தான் இருக்குன்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் தவறா, இனிய உளவாது இன்னாது கூறல் கனி இருப்ப காய் கவர்ந்துட்டு, அது போல நல்ல சொற்களை சொல்லாமல் கடினமாக சொற்களை சொல்லி மரியாதையற்ற சொற்களை சொல்லும் பொழுது பிரச்சனைகள் உருவாகுது. இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்று எழுந்திருக்குது. ஏன்னா எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க, எல்லாருக்கும் பேச தெரியுது, எல்லாரும் துணிஞ்சிட்டாங்க, நீ என்ன சொல்றது நான் என்ன கேட்கறது அப்படின்ட்டு. இரண்டாவது பார்த்தோம்னா, ஒருத்தரை ஒருத்தர் புரிந்து கொள்றதே கிடையாது. நீ என்ன புரிஞ்சுக்கோ அவ்வளவுதான், நான் உன்னை புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்ற ஒரு தான் என்ற ஒரு அகம்பாவம் எல்லாரிடமும் இப்ப இங்க வந்துருச்சு. இன்றைக்கு பெரும்பாலும் தம்பதியரிடம், என்னிடம் வரக்கூடிய தம்பதிகள் பெரும்பாலும் நான் பார்த்துட்டேன்,
நான் சம்பாதிக்கிறேன், இது ஏன் குடும்பம், நான் தான் பாத்துக்கிறேன் எல்லாமே, நான் தான் காசு கட்டுறேன் காடிக்கு, நான் தான் வீட்டுக்கு செலவு எடுக்கிறேன் அப்படின்னு நான் என்ற சொல்லு வரும் பொழுது, அப்ப பணம் என்பது ஒரு தனியாக வந்துருச்சு அந்த இடத்துல, வருமானம் என்பது இப்படி ஒரு பிரச்சனை உருவாகுது அவங்களுடைய. அடுத்து நாம் தொடர்ந்து பார்த்தோம்னா குழந்தைகள் வளர்ப்பு என்று சொல்லும் பொழுது அது எப்போதுமே ஏன் தெரியல பெண்கள் தலையிலே விழுந்துருது. அது ஒரு பரிதாபமான நிலை. குழந்தையை உருவாக்கும் பொழுது இருவராக சேர்ந்து உருவாக்குறாங்க, ஆனா அந்த குழந்தையை வளர்க்கும் பொழுது 5 மணிக்கெல்லாம் அப்பா பந்து விளையாட போயிடுவாரு, அப்படி இல்லைன்னா வீட்டுல என்போன்லயே பந்து விளையாடுவாரு. ஸோ இப்படி இருக்கும்போது அந்த குழந்தையோட வளர்ப்பு என்பது இரண்டு பேரும் பகிர்ந்துக்கிறது இல்லை. அப்ப அந்த கடமைகள், வீட்டில் இருக்க பொறுப்புகளை ரெண்டு பேரும் ஷேர் பண்ணாம பகிர்ந்துக்காம போகும் பொழுது ஒருவருக்கு சலிப்பு தட்டுது, அவரால் ஏற்றுக்கொள்ள முடியல. இது ஏன் நான் மட்டும் ஏன் இந்த கஷ்டப்படணும், இன்னொருத்தர் சந்தோஷமா இருக்கிற நம்ம முன்னு கால் ஆட்டிக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு கார்ட்டூன் பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கும்மாலம் அடிச்சுட்டு இருக்காரு, நான் இங்க பிள்ளை ஆயி போனாலும் கழுவிக்கிட்டு அதுக்கு சோரை ஊட்டிக்கிட்டு பத்தாவது அவருக்கும் கோப்பி களை கொடுத்துக்கிட்டு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கணுமே அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படுது. இந்த மாதிரி வரும்பொழுதுதான் பிரச்சனைகள் அதிகமாக உருவாகி கொண்டிருக்கிறது. இதை தவிர்த்து பார்த்தோம்னு சொன்னா மிக முக்கியமான ஒரு விஷயம் சுற்றுச்சூழல். நாம இருக்கக்கூடிய சுற்றுச்சூழல் எப்படி இருக்குது, நம்மை சுற்றி இருக்கிறவங்க எப்படி இருக்கிறாங்க, அதுவும் ஒரு பெரிய பிரச்சனை. அதுவும் கோலாலம்பூர், போர்பினாங், ஜோஹர் போன்ற பெரிய பெரிய பட்டணங்கள்ல வந்துட்டு நாம வந்துட்டு ஒரு வசதியான ஒரு வாழ்க்கையை எதிர்பார்க்க முடியாது. உண்மைதான், அந்த வசதியான ஒரு குடியிருப்பு சூழல். ஸோ அங்க இருக்கக்கூடிய சூழல்கள், அதனால மன இறுக்கம், ஸ்ட்ரெஸ் அவங்களுக்குள்ள அது வருது. ஏன்னா வேலைக்கு போகணும், வரணும், டிரான்ஸ்போர்ட், அவங்க போற நேரம் வர நேரம், அப்புறம் வீட்டில் வேலை, உறவுகளுடைய தொல்லைகள், மாமனார் மாமியார், அப்பா அம்மா, கூட பிறந்தவங்க, இப்படி நிறைய பொறுப்புகள் எல்லோரிடமும் இருக்கும் பொழுது அவர்களுக்குள்ள ஒரு மன உளைச்சல் ஏற்படுது. இந்த மன உளைச்சல் தான் இன்றைக்கு திருமண வாழ்க்கையில மிக மிக பெரிய ஒரு பூகம்பமாக வெடித்து கொண்டு வருகிறது. ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசுறது கிடையாது, அவங்க பிரச்சனைகளை பகிர்ந்து கொள்றது கிடையாது. அவங்க அதை வந்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் வந்துட்டு சரி எனக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது நாம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஒருத்தர் வந்து அவங்க ஷேர் பண்ணி பேசிக்கிறதே கிடையாது. என் பிரச்சனையை கேளு, உன் பிரச்சனையை அடக்கு, வான்வே கம்யூனிகேஷனாவே இருக்குது. லிசன் டு மீ, அவ்வளவுதான். என்னோட பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை, உன் பிரச்சனைலாம் ஒரு பிரச்சனையா, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்ற ஒருத்தர் ஒருத்தர் தாழ்த்தி போகும் பொழுது பிரச்சனைகள் இன்னும் மேலோங்கி வருகிறது. ஸோ இப்படி சொல்லிக்கிட்டே போலாமா, பணம் பிரச்சனை, உறவுகள் பிரச்சனை, நட்பு பிரச்சனை, அதை விட இன்னொரு பெரிய பிரச்சனைனா கூடா பழக்கம், தீய பழக்கங்கள், மது, சிகரெட், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் பொழுது, போதைப் பொருட்கள், இப்படியான விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுதுதான் இதுதான் இந்த திருமண வாழ்க்கையின் பிரச்சனைகளுக்கு மிக மிக பெரிய பிரச்சனை, ஒரு ஒரு விஷயமாக இருக்கிறது, தூண்டுகோலாக இருக்கிறது. ஆகவே ரொம்ப சரியா சொன்னீங்க சார். இந்த மாதிரி பண பிரச்சனை, மது மாது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் கூட வந்து நமக்கு ரொம்ப அந்த சிக்கலை வந்து கொண்டு வருது அப்படின்னு சொன்னீங்க. ஆகவே மிஸ்டர் குணா, இப்ப நம்ம சபாராம் சார் வந்து சொன்னாரு இல்லையா, நிறைய சிக்கல்கள் வந்து நம்மளுடைய இந்த தம்பதிகளுக்கிடையே வந்து இருக்கு அப்படின்ட்டுன்னு, அதெல்லாம் வந்து எப்படி போக்கலாம், எந்த மாதிரியான வழிமுறைகள் வந்து பயன்படுத்தலாம், திருப்பி அவங்களோட உறவை வந்து எப்படி வலுப்படுத்தலாம் அப்படின்ட்டு நீங்க சொல்லுங்க சார். இதை ஒரு வரையில சொல்ல முடியாது, இதுக்கெல்லாம் வந்து டிப்ஸ் கொடுக்க முடியாது. எல்லாம் கேட்பாங்க இதுக்கு வந்து ஏதாவது டிப்ஸ் கொடுங்க, அதெல்லாம் டிப்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க எத்தனை டிப்ஸுக்கு கொடுத்தாலோ அல்லது இதுக்கான நீங்க பயிற்சிகள் போனாலும் அடிப்படையிலேயே உங்கள்ட்ட அந்த குணநல கோளாறு இருந்துச்சுன்னா எந்த பயிற்சியை எந்த கருத்துக்களை கேட்டாலும் உங்க வாழ்க்கையில நீங்க செயல்படுத்த முடியாது. குறிப்பாக சொல்ல போனீங்கன்னா இப்ப வந்து உதாரணத்துக்கு வந்து திருமணம் புரிந்த ரெண்டு தம்பதிகள் வந்து இப்ப பார்க்கப்படுறதுல என்னன்னா பர்சனல் டிசார்டர்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். அது வந்து இப்பெல்லாம் அண்மை ஆய்வுகள், இதை இப்ப இப்ப அந்த காலத்துல அதெல்லாம் சொல்லப்படல. நீங்க 10 பொருத்தம் பார்த்து வந்திருக்கலாம், அதெல்லாம் வந்து வேற நம்பிக்கைகள். இன்று வந்து உளவியல்ல வந்து நியூரோ சயின்ஸ் வளர்ந்த பிறகு இன்று மேற்கொள்ளப்படுற ஆய்வுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அவங்களுடைய மூளையுடைய செயல்பாட்டையே ஸ்கேன் பண்ணி பாக்குறாங்க. எங்க ஏன் இந்த கோளாறு, ஏன் இந்த மாதிரி பிஹேவியர் இருக்கு, இவனுக்கு ஏன் கோபம் வருது, மனைவியை அடிக்கிறான், துன்புறுத்துறான், கொஞ்சம் கூட உணர்வு பூர்வம் நடந்துக்க மாட்டான் ஏன் அப்படின்னு பாக்குறாரு. பார்க்கும்போது வேற ஏதாச்சும் மனநோய் கூட இருக்கான்னு கூட செக் பண்ற அளவுக்கு வந்துச்சு இப்ப, சரிங்களா. அப்ப பாத்தீங்கன்னா இதுல என்னன்னா ஏன் வந்து இவர்கள் வந்து இந்த அவங்க மேரேஜ் லைஃப்ல பிரச்சனை வந்து காட்டீங்கன்னா, இப்ப நம்ம வந்து சொன்ன மாதிரி ரெண்டு பேரும் வெவ்வேறு குடும்ப சபாராம் சொன்னார், அவரும் நிறைய மாதிரியான கேஸ்கெல்லாம் பார்த்துருக்காரு. அவர் வந்து நல்ல புகழ்பெற்ற ஒரு கவுன்சிலரு, அரசாங்க துறையில பணியாற்ற உயர்ந்த பொறுப்புல இருக்கிறாரு, அவருக்கு நிறைய தெரியும், நிறைய கேஸ் பார்த்திருப்பாரு. இதுல பாத்தீங்க மிக முக்கியமா நீங்க பாத்தீங்கன்னா இந்த திருமணம் புரிஞ்சுக்கின்ற தம்பதிகள் மத்தியில வந்து இப்ப என்ன ஆராயப்படுதுன்னா வந்து பர்சனல் டிஸ்ஆர்டர்ஸ் இருக்கான்னு பாக்கலாம். வேணா எங்கிட்ட வாங்க அனுப்பிவிடுங்க, நான் அதுக்குள்ள சிஸ்டம், அதுக்குள்ள அசஸ்மெண்ட் டூல்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கேன்.
அதெல்லாம் செய்யலாம். டெஸ்ட் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் என்ன பர்சனாலிட்டிக்கு எல்லாம் வர்றாங்கன்னு தெரியுங்களா. இதுல மிக முக்கியம் பாத்தீங்கன்னா இந்த நர்சிசிஸ்டிக் பர்சனாலிட்டின்னு ஒன்று இருக்கு. அந்த மாதிரி ஒரு ஆள் வந்து கணவனை அமைஞ்சுட்டான் வச்சுங்களேன், அவன் ஆல்வேஸ் ரைட், அவன் சொல்றதுதான் சரி, சரிங்களா. அவர் யாரு பேரையும் கேட்க மாட்டாரு, யார் சொன்னாலும் கேட்க மாட்டா, அவர் டாமினேட் பண்ணுவாரு. அவரு சொல் யாரும் சொல்றதை கேட்டானா தோத்து பண்ணதான் நினைப்பாரு. அப்படிப்பட்ட ஒரு கணவனை அமைஞ்ச பிறகு அவருக்கு நீங்க வந்து மேரேஜ் தெரப்பி கொடுக்குறீங்க. இது வந்து என்னுடைய காட்மேன், நான் வந்து ஜான் காட்மேன்ட்டே பயிற்சி பண்ணேன், அவரே இதான் சொன்னாரு. அதாவது வந்து இந்த மாதிரியான சிக்கல்ல வந்து நீங்க ஃபவுண்டேஷன் செக் பண்ணும், அந்த கோளாறு இருக்கும்போது இந்த மாதிரியான தெரப்பி மேரிட்டல் தெரப்பி கூட சில தோத்து போயிடும். ஏன்னா அவங்களுக்கு எல்லா பேச்சு கொடுக்காங்க, எப்படி பேசுறது, கருத்து கான்ஃப்ளிக்ட் வந்த பிறகு எப்படி கையாளுவது, எப்படி அணுகிறது என்ற நீங்க என்ன நுண்ணியமா கற்றுக் கொடுத்தாலும் அவங்க செயல்படுத்த மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்கள பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லாம் தெரியும். அப்ப இந்த நச்சசை பர்சனாலிட்டி ஒன் ஆஃப் த வேர்ஸ்ட் பர்சனாலிட்டி தெரியாது அவங்க பார்க்கும்போது. அதான் நம்மள வந்து சார் வந்து ஒரு படம் அடிக்கடி மாத்துறாரு, சபராம் சார், வேற யாரும் ஒரு பெண்மணி வராங்களா, யார் அது சபராம்? நீங்க இல்ல நீங்க மனைவி சார், உங்க பேர்ல பார்த்தா வேற என்ன ஒரு ஆட்சி வந்து சரி, ஓகே, சிக்கல் அது என் மனைவி. சரி சரி சரி, அத நான் இப்போ சொல்லுவேன், பாக்குறதுக்கு ஐஸ்வர்ய ராய் மாதிரி இருப்பாங்க, சொர்ணாக்கா மாதிரி குணநலம் இருக்கும். இதுதான் இந்த மாதிரியான குணநலம் ஆணுக்கும் இருக்கும் பெண்ணுக்கும் இருக்கும், வெளியில தெரியாது, சரிங்களா. அப்பதான் செக் பண்ண வேண்டியது அவங்க பர்சனல் டிசார்டர்ஸ், இந்த நச்சசை பர்சன். அப்புறம் இன்னொன்னு வந்து போர்டர் லைன் பர்சனாலிட்டி டிசார்டர் ஒன்று இருக்கு, அது இன்னும் மோஸ்ட். அது வந்து பெண்ணுக்கு இருந்தாலும் ஆணுக்கு இருந்தாலும் அந்த மேரேஜ் அவ்வளவுதான். இப்ப வந்து அவன் மனைவியா வர வந்து போர்டர் லைன் பர்சனாலிட்டி ரொம்ப ஏங்கர் இருக்கும், தன்னுடைய அட்டென்ஷன் முழுமையை என்னதான் நீ பாக்கணும், எதையும் ஒத்துக்க மாட்டாங்க, சரிங்களா. சோ அதோட அத குணநலத்தை பத்தி பேசினா அதுக்கு நான் இதெல்லாம் ஒரு அவர் மேல தனியா பேசணும். அப்ப அந்த போர்டர் லைன் பர்சனாலிட்டி உள்ளவங்களா இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் இதே ப்ராப்ளம் தான் வந்து பெரும்பாலும் இந்த மேரேஜ் லைஃபை சீர்குலைக்கிறதுக்கான தன்மைகள் அதிகமா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி, இந்த ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி கேங்ஸ்டரா கூட இருக்கலாம், மற்றபடி உயர்ந்த பொறுப்புல இருந்து ஆன்டி சமூக விரோத நடவடிக்கையில ஈடுபடுறவனா இருக்கலாம், ஆனா அத்தகைய ஆணா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம், அதெல்லாம் நிறைய பேரை பார்த்தாச்சு. அப்போ அவர்கள் வந்து அந்த ஆன்டி சோசியல் பர்சன் உள்ளவங்களுக்கு வந்து எம்பத்தி இருக்காது, தன்னுடைய மனைவியோ அல்லது கணவனுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்க மாட்டாங்க. இதுல என்ன மேரேஜ் லைஃப் சொல்லப்படுது வந்து இஸ் நீட் ஹர் நீட், ஒரு மனைவியோட தேவை என்பதை வந்து ஒரு கணவன் புரிஞ்சுக்கணும். என் மனைவி எப்படி சந்தோஷப்படுத்துறது, நான் மனைவிக்கு என்னென்ன விருப்பம் இருக்கு, அவளை எந்தெல்லாம் சந்தோஷப்படுத்தினா அவ விரும்புவா என்பதை என்னுடைய நோக்கம் வந்து அவளுடைய சந்தோஷப்படுத்துறது தான் ஃபோக்கஸ் பண்ணணும். அதே சமயம் மனைவியோட வேலை என்ன தெரியுமா, தன்னுடைய கணவனுக்கு என்ன தேவை, கணவனுடைய தேவைகள் என்ன, கணவனைய அவருக்கு விருப்பமானது என்ன, இதெல்லாம் செஞ்சு அவர் சந்தோஷப்படுத்தேன். இப்படி ஒருத்தர் ஒருத்தரை சந்தோஷப்படுத்துற நடவடிக்கைகளை இன்வால்வ் பண்ணாலே போதும், உங்க மேரேஜ் லைஃப் சரியா வந்துடும். ஆனால் இதை அவங்களால செய்ய முடியறது இல்லை பலருக்கு, ஏன்னா அவங்களுடைய குணநல கோளாறு இருக்கும், அது தெரியாது. அது இந்த ஆன்டி சோசியல் பர்சனாலிட்டி உள்ளவங்க வந்து முடிஞ்ச வரைக்கும் சுயநலங்கள் அதிகமா இருக்கும். அவன் வந்து மனைவி அடிக்கலாம், உதைக்கலாம், என்ன வேணா பண்ணலாம், அவ அழுகலாம், என்ன வேணா செய்யலாம், அவன் மேல ஒரு பரிதாபமே இருக்காது. குழந்தை வேணா அஞ்சு குழந்தை பெற்றிருக்கலாம், ஆனால் அவன் ஒரு மனைவி சபராம் சொன்ன மாதிரி மரியாதை இல்லை. மனைவிக்கு மனைவியும் அவளையும் ஒரு பெண், அவளை மதிக்கணும், மதிக்கப்பட வேண்டியவள், அவள் உணர்வுகளை நான் புரிஞ்சு கொள்ள வேண்டும், அவர்கள் அவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்ற சிந்தனை ஆணுக்கு இருக்கிறது இல்ல, அதே மாதிரி பெண்ணுக்கு இருக்கிறது இல்ல. அந்த மாதிரி உள்ளவங்க திருமண வாழ்க்கையில இன்வால்வ் பண்ணும் போதுதான் நாம் சொல்லி கொடுக்கிற கான்ஃபிளிக்ட் மேனேஜ்மெண்ட் அல்லது திருமண வாழ்க்கையில சிக்கல் வந்தா எப்படி நீ கையாளலாம் என்று சொல்லி கொடுக்கணும் அடிபட்டு போறது காரணமே வந்து இது ஒண்ணு. அடுத்தது பாத்தீங்கன்னா இதெல்லாம் சைல்ட்ஹுட்ல இருந்து உருவாகுது, அது மாதிரி தெரிஞ்சுக்கணுங்க. அதுதான் தயவு செய்து இந்த பெற்றோர்கள் வந்து உங்க பிள்ளைய படிச்சு பட்டதாரி ஆக்குறது மட்டும் இல்ல, அவங்க திருமண வாழ்க்கை ஆகாம சன்னியாசியா போறான்னா பரவாயில்ல, நாங்க சொல்ற இந்த விஷயத்த கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனால் திருமண வாழ்க்கையில அவங்க ஈடுபடுவாங்க, ஒரு ஆணும் பெண்ணும் ஈடுபடுவாங்க தெரிஞ்சுக்கிட்டா நிச்சயமாக அவங்க இந்த திருமண வாழ்க்கை சம்பந்தமான இந்த உறவுகளை சொல்லி வளங்க. உங்க குடும்பத்திலேயே சிக்கல் இருக்கு, அப்பா அம்மா அடிக்கிறாரு, அம்மா வந்து கணவரை வந்து மரியாதை குறைய பேசுறாரு, இதெல்லாம் பார்த்து வளர்க்குற பிள்ளைங்களை திருமணத்துக்கு பிறகு அதே தான் இஸ் அ லேர்ன்டு பிஹேவியர். அப்ப இதைதான் அவங்க வந்து வெளியில செயல்படுத்துவாங்க. ஆகவே நான் இதுல சொல்ல வேண்டிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமாக கம்யூனிகேஷன் ஸ்கில் சொல்லி கொடுக்கலாம், வந்து கத்துங்க. விரும்புறவங்க வந்து அதாவது என் திருமண வாழ்க்கையை காப்பாற்றணும், இப்ப கவுன்சிலிங் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து கனாட்ட போறாங்க, சபராம்ட போறாங்கன்னா ரெண்டு பேரும் போனாங்கன்னா ஏறக்குறைய நம்பிக்கை இருக்கு அவங்களுக்கு திருமணத்தை காப்பாத்தணும்னு நினைப்பாங்க. ஆனா பலர் அப்படி ரெண்டு பேர்ல ஒரு ஆள் போவாங்க, ஏன்னா ஒருத்தர் முடிவுக்கு எடுத்துருவாரு இது வேணான்னு முடிவு எடுத்துருவா, அப்ப ஒன்றும் செய்ய முடியாது. அதே ரெண்டு பேர் போனாங்கன்னா ஏறோ ஓரளவு நம்ம வந்து அவங்களை காப்பாத்துறதுக்கான இந்த திறன்களை நாம் போதிக்க முடியும். சார் நீங்க ரொம்ப அருமையா வந்து சொன்னீங்க, இந்த மாதிரி வந்து
சிக்கலை வந்து வெளியாக்குறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த பர்சனோட பர்சனாலிட்டி வந்து நம்ம வந்து புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு நீங்க வந்து சொன்னீங்க. அப்படி இல்லைன்னா வந்து அவங்களை எப்படிதான் நம்ம வந்து கவுன்சிலிங் வந்து கொடுத்தாலும் வந்து அவங்க சரியப்படுத்த முடியாது அப்படின்னு மன்னிப்பு சொல்றீங்களா? சாரி வந்து ஒருவருடைய தாம்பத்திய வாழ்க்கை வந்து சிறப்பாக அமையுமா அப்படின்னு கேக்குறாங்க. சோ அவ தப்பு பண்றாரு, சாரி சொல்ல மாட்டாரு, அதான் சொல்ல வராங்களா? ஆமா ஆமா. ஓகே ஓகே. இந்த தாம்பத்திய வாழ்க்கைன்னு நான் முதல்ல சொல்ல நினைச்சேன், முக்கியமானது. தாம்பத்திய வாழ்க்கை என்பது கணவன் தாம்பத்திய வாழ்க்கைன்னு பொது பொதுவா சொல்லிட்டு போறாங்க. உண்மையாக தாம்பத்திய வாழ்க்கைன்னு சொல்லும் போது அவங்களுடைய செக்ஷுவல் வாழ்க்கை, அதுதான் நான் சொல்லுவேன். தாம்பத்திய கணவன் மனைவி மட்டும் இல்ல, அது நம்ம எல்லாம் அந்த பண்பாட்டின் கூறுங்க. சில விஷயங்களை நேரடியாக சொல்லாம மறைமுகமே சொல்லிக்கிட்டு இருப்போம், அதுதான் தப்பு நம்ம செய்யற விஷயங்கள்ல. தொலைக்காட்சிக்கு போனா எங்க போனாலும் கண்டிஷன் போட்டுருவாங்க, நீங்க உடல் ஒரு வார்த்தையை பயன்படுத்தாதீங்க அப்படின்னு பயன்படுத்த. நம்ம சில விஷயங்களை பச்சையா தான் சொல்லணும், ஏன்னா வந்து இந்த மாதிரி எல்லாம் அவங்களுக்கு வந்து ஒரு தெளிவான இது கருத்துக்கு சொல்ல முடியாது. ஆகவே இந்த தாம்பத்திய வாழ்க்கை என்பது எப்படின்னா, ரெண்டு பேர் கணவன் மனைவிக்கு இடையே ஒரு இயல்பாகவே ஒரு அந்த அன்பும் அந்த அன்போ அந்த காதலும் அப்படியே துளிர் விட்டு எழிஞ்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். இப்போ காலையில கணவன் வந்து மனைவியை வந்து ஃபுல்லா ஏசிடுறாரு, திட்டுறாரு, திட்டிட்டு வேலைக்கு போயிடுறாரு. வேலைக்கு போனா நீங்க சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்க மாட்டாரு, ஒன்னும் செய்ய மாட்டாரு, அது செஞ்ச தப்பே உணர்றது இல்லை. போயிட்டு இரவு வந்தோடனே தன்னுடைய மனைவி வந்து தனக்கு தேவையான உடல் சுகம் கொடுக்கணும் என்பதற்கு அவர் வந்து படுக்கைக்கு தயாராகிறாரு. அந்த நாள்ல எப்படி அந்த மனைவி வந்து அதுக்கு உடன்படுவா? அவருக்கு சைக்கலாஜிக்கலி ஷீ இஸ் நாட் ப்ரிப்பேர்ட், அவன் மனநிலை சரியா இருக்காது. அவருக்கு வந்து அந்த செக்ஸுவல் உணர்வு வரணும்னா கூட அவங்களுக்கு வந்து சில ஹார்மோன் சுரக்கணும். டெஸ்டோஸ்டெரோன் என்ற ஹார்மோன் ஆணுக்கு சுரஞ்சா தான் ஆணுக்கு வந்து அந்த உணர்வே வரும். அதே மாதிரி பெண்ணுக்கும் இருக்கு. அந்த அந்த கெமிக்கல் சுரக்கிற தன்மையை ஏற்படுத்தாம நீங்க காயப்படுத்தி விட்டுட்டு அப்புறம் உடல் தேவைக்காக போகும்போது அந்த அதனாலதான் அந்த மாதிரி இப்ப பெற்றுக்கொள்ற குழந்தைகள் தான் பிறகு சிக்கல் உள்ள பிள்ளைகளா வருது, ஒரு ஆரோக்கியம் இல்லாத மனநிலையில குழந்தை பெற்றுக்கொள்றது. ஆகவே என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மன்னிப்பு கேரி சாப்மன் அவருடைய ஃபைவ் லெவல் லாங்குவேஜ் போன தடவை கூட கனா பேசினாரு, ஃபைவ் லெவல் லாங்குவேஜஸ். அவரை நான் சந்திக்கும் போது அவரு ரெண்டாவது ஒரு புத்தகம் கொண்டு வந்தாரு, அதை தான் பிரசன்ட் பண்ணாரு அமெரிக்கால. நான் அவரை சந்திக்கும் போது என்ன, நான் வந்து ஃபைவ் லாங்குவேஜ் ஆஃப் அபாலஜிஸ், மன்னிப்புக்கே அஞ்சு, இதே லவ் லாங்குவேஜுக்கு அடுத்தது வந்து ஃபைவ் லாங்குவேஜ் ஆஃப் அபாலஜிஸ் ஒன்று புதுசாக கொண்டு வந்தாரு. திருமண வாழ்க்கையில மன்னிக்கிற தன்மை இருக்கணும். நீ மன்னிக்கிற தன்மை வந்து கணவனுக்கும் மனைவிக்கும் இல்லாவிட்டால் அந்த அந்த வாழ்க்கையில எவ்வளவு காலத்தை நீங்க வாழ போறீங்க? அந்த நட்பு உறவே இல்லாம போயிருமே. நட்பு உறவு போச்சுன்னா அப்புறம் செக்ஷுவல் உணர்வு போயிடும், அதன் பிறகு வந்து உங்களுக்கு அந்த பாச பிணைப்பே போயிருமே. அப்புறம் என்ன, யூ வில் பி லிவிங் இன் எம்டிஷியல் மேரேஜ், வெறுமையான திருமணத்துல மென்டலி டிவோர்ஸ் ஆகி சும்மா சமுதாய பார்வைக்கு பிள்ளைக்காகவும் சொத்துக்காகவும் சுகத்துக்காகவும் கௌரவத்துக்காகவும் வந்து சேர்ந்து வந்து கணவன் மனையா வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரியான வாழ்க்கை வந்து தேவையில்லை, அது ஒரு அடுத்த தலைமுறைக்கு நீங்க டேமேஜ் பண்றீங்க என்பதை கருத்து கொள்ள வேண்டும். இப்படி செய்கின்ற ஒரு ஆணும் சரி, கணவன் செஞ்சாலும் மனைவி செஞ்சாலும் தப்பு பண்ணாலும் மன்னிப்பு கேட்கிற பழக்கம் கொண்டு வர வேண்டும். இதுல வந்து யாரும் ஹீரோயின் ஹீரோயினி மாதிரி வந்து இருக்கிற தேவையில்லை. தோத்து போறதுக்கு ரெடியா இருக்கணும், உறவை பொறுத்த வரைக்கும் தோத்து போறது ரெடியா இருக்கணும். யார் தான் வெற்றி பெறணும் என்ற அகம்பாவம், அவரை நம்ம இவர் சொன்னாரு, நம்ம சபாரம் சொன்னாரு, அகம்பாவம் போன்ற உணர்வுகள் இருந்துச்சுன்னா அது திருமண வாழ்க்கைய டேமேஜ் பண்ணிடும். ஆகவே அந்த அகம்பாவம் வந்து இருக்க கூடாது அப்படின்னு நீங்க சொல்றீங்க சார். அடுத்து மிஸ்டர் கானா, இந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் பத்தி மிஸ்டர் குணா சொன்னார் இல்லையா, அது வந்து ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ்னா என்ன, அது வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு சொல்லுங்க. ஓகே, நன்றி. ஃபைவ் லவ் லாங்குவேஜ் இது வந்து சார் சொன்ன மாதிரி கேரி சாப்மன் அவரோட கண்டுபிடிப்பு தான். ஓகே, இந்த பிரச்சனைகள் ஏன் வருது, ஏன் இவங்களுக்கு இவங்களுக்கு புரிந்துணர்வு இல்லை, அப்போ ரெண்டு பேரும் வேறு வேறு கிரகத்துலேருந்து வந்தாங்க, அந்த மாதிரிலாம் விஷயங்கள் இருக்கும்போது ஸோ இவங்களோட அந்த காது உடல் மொழி நம்ம பார்த்தோன்னு தெரிஞ்சிடும், என்ன செய்கிறாங்க, கோபமாக இருக்காங்க, அவங்க கோபத்தில் என்ன செய்கிறாங்க. ஆனால் இந்த காதல் மொழி வந்து அவங்கக்கிட்ட அணுகி பார்க்கும் போது, ஓகே என் மனைவிக்கு இந்த விஷயம் செய்யும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குது, உங்கள் பார்ட்னரோட லவ் லாங்குவேஜை நீங்கள் முதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதுதான் முதல் நான் சொன்னது தான், கம்யூனிகேட், ரொம்ப கம்யூனிகேட் பண்ணணும், நிறைய டேட்டிங் பண்ணும்போது இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் இதுக்கான டெஸ்ட்டும் இருக்குது, நான் அப்புறம் இந்த ஃபேஸ்புக் லிங்க்லாம் நான் ஷேர் பண்ணுறேன், ஒரு சாதாரண டெஸ்ட், அதுலேயும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். என்னோட
முதன்மை அஞ்சு லவ் லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஆனா சிலருக்கு வந்து எல்லாமே இருக்கும், சிலர் சிலருக்கு வந்து சில இருக்கு. ஆனா மெயினா ஒன்னு டொமினேட் பண்ணும் ஒரே ஒரு லவ் லாங்குவேஜ் வந்து முக்கியமா ஒண்ணு இருக்கும். இது செஞ்சாதான் அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இந்த காதல் அல்லது கல்யாண வாழ்க்கையில இருக்கும்போது இந்த ஒரு மொழி வந்து அவங்க கிட்ட நம்ம பேசும்போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஓகே, நான் ஒண்ணு ஒண்ணா சொல்றேன், அதுக்கப்புறம் நான் பிறகு வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா வேர்ட்ஸ் ஆஃப் அஃபர்மேஷன், இது வந்து பாராட்டு வார்த்தை. ஒருத்தரை வந்து பாராட்டி சொல்லும் போது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். மற்ற எதுவுமே எனக்கு வேணாம், இது என்னன்னா அவங்கள என்கரேஜ் பண்றது. ஓகே, இது ரொம்ப நல்லா செஞ்ச, ஐ லவ் யூன்ற வார்த்தையை வந்து அடிக்கடி யூஸ் பண்றது. அப்புறம் என்னன்னா அவங்க ஏதாச்சும் சொல்லும் போது நம்ம காது கொடுத்து கேட்கறது, அடிக்கடி நீ ரொம்ப அழகா இருக்க, உனக்கு இந்த கலர் சட்டை நல்லா இருக்கு, நீ ஒரு ஒரு ட்ரெஸ் மனைவிக்கு ரொம்ப பிடிக்கும், ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வரும்போது மொத அப்ரிசியேஷன் வந்து நம்ம கணவன் கிட்ட இருந்து வரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அதே மாதிரி ஒரு ஆண் வந்து ஒரு விஷயம் செய்யும் போது பெண் வந்து மனைவி வந்து ஓகே அப்ரிஷியேட் பண்ணும், ஓகே ரொம்ப நல்லா செஞ்சீங்க, நல்லா பேசுனீங்க, அந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் மொத்த சபரன் சார் சொன்னார்ல, அந்த கனி இருப்ப காய்க்கு வந்து இவங்களுக்கு அந்த கனி மட்டும்தான் பிடிக்கும், இனிமையான வார்த்தைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், என்னை புகழ்ந்துகிட்டே இரு. இதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்லுவேன், அதே தான் பிஹெச்டி ஹோல்டர் ஒருத்தவங்க ஒரு ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் லெக்சரர், இவங்க வந்து ரொம்ப கஷ்டமான, அது மிஸ் குணா சொன்னார்ல அந்த குடும்ப பின்னணியெல்லாம் கொண்டு வருவாங்க, அந்த கிரியேட்டிவிட்டி அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது இவங்க வந்து ஒரு பிஹெச்டி படிச்சிருக்காங்க, பட் இவங்களுக்கு அந்த பாராட்டில் தான் ஒரு மயக்கம் இருக்கு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்கிட்ட தொடர்பு கொண்டு பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, நான் ஒரு பிஹெச்டி வந்துட்டேன், முந்தையெல்லாம் என்னை ரொம்ப பாராட்டினாங்க, இப்போ என் வாழ்க்கையில் வந்து அந்த பாராட்டு குறைஞ்சனால எனக்கு ஒரு மோட்டிவேஷன் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு. அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா, அவங்க ஹஸ்பண்ட் நீ சின்ன விஷயம் செஞ்சாலும் என்னை பாராட்டு, அதுவே எனக்கு போதும், நீ வேற எனக்கு எதுவுமே செய்யணும், ஒரு ஃபேஸ்புக்கில் என்னை புகழ்ந்து ஒரு போடு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. நான் சொல்ல அவங்களோட எக்ஸ்பிரேஷன் இருக்குது, அவங்க ஒரு பிஹெச்டி ஹோல்டர், பட் அவங்களோட காதல் மொழி என்பது வந்து ஒருத்தர் வந்து அவங்கள பாராட்டி பேசுறது. ஓகே, இதுல என்ன சொல்லணும்னா, இவங்க என்ன மாதிரி எதிர்பார்ப்பாங்கன்னா, ஒரு நோட்ஸ், ஒரு சர்ப்ரைஸா ஒரு நோட்ஸ் எழுதிச்சு, யூ லுக் பியூட்டிஃபுல், ஐ லவ் யூ, அவர் வீட்டுல இருக்கும்போது ஒரு கண்ணாடியில ஒட்டி வைக்கிறது, ஐ லவ் யூ, இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்த, ரொம்ப அழகா பேசுனேன், அந்த மாதிரி விஷயம். இன்னொன்று சோசியல் மீடியால வந்து இவங்களை பத்தி பேசணும், பர்த்டே விஷஸ், வெட்டிங் விஷஸ்லாம் வந்து சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாவில், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் அந்த மாதிரி போடும் போது அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. எனக்கு நீ பெரிய கிஃப்ட்லாம் கொடுக்கறதுனாலும் இந்த விஷயம் எனக்கு வந்து சந்தோஷத்தை கொடுக்குது, எனக்கு சந்தோஷமான ஹார்மோன்ஸ் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும்போது எனக்கு இது. இவங்களுக்கு பிடிக்காத விஷயம் இந்த லவ் லாங்குவேஜில் இருக்கிறவங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன், திங்ஸ் டு அவாய்ட், அது எது தேவையில்லாத விஷயம், இவங்களுக்கு நீங்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னென்னா, நான் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிக்ஸ். ஓகே, இந்த நல்லாவே இல்லையா, நீ ஏன் ப்ளூ போட்ட, உனக்கு நல்லா இல்லையா, அவங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதிர்ப்பாங்க. அது அவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றத்தை கொடுக்கும், பெரிய ஒரு ஒரு அன்னைக்கு டேவே அவங்களுக்கு போயிடும். அப்புறம் அவங்களோட எஃபர்ட் வந்து அப்ரிஷியேட் பண்ணாட்டின்னா, ரொம்ப ரெக்கனைஸ் பண்ணாட்டினாலும் ரொம்ப கோபம் வந்துடும், ரொம்ப ஒரு சோர்ந்து போயிடுவாங்க. ஏன்னா அவங்களோட காதல் மொழி நம்ம பேசல, அந்த ப்ளூஸ் உனக்கு நல்லா இல்லைன்னு சொல்றதை விட இது நல்லா இருக்கு பட் நீ ரெட் போட்டீங்கன்னா உனக்கு நல்லா இருக்கும், அந்த மாதிரி வார்த்தைகள். ஸோ இந்த கம்யூனிகேஷன்ல வந்து இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டச், ஃபிசிக்கல் டச்லேருந்து செக்ஷுவல் இன்டிமசியும் வரும். ஆனால் மோஸ்ட்லி இவங்க என்னன்னா, நான் வெர்பலா பேசுறதுல அவங்களுக்கு பிடிக்காது, அதே டைம் வந்து கை பிடிக்கணும், ஹக் பண்றது, கிஸ் பண்றது, அந்த ஃபிசிக்கல் அஃபெக்ஷன் வந்து காமிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதில் தான் செக்ஷுவல் இன்டிமசியும் வரும். செக்ஷுவலுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க, ரொம்ப செக்ஷுவல் பற்றி பேசுவோம். ஓகே, அந்த அந்த டாபிக்ஸ் பற்றிலாம் கப்புள்ஸ்குள்ளே பேசுவாங்க. ஓகே, இந்த விஷயம் ஓகே, இந்த விஷயம் ஓகே இல்லை, இந்த செக்ஷுவல் இல்லை அப்படின்னு. அந்த டச் தான் வந்து எம்பசைஸ் பண்ணுவாங்க, அவங்க லவ் வந்து அந்த டச் மூலியமாகவே இல்லை. இப்போ நீங்கள் 2K கிட்ஸை 2000 கிட்ஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மாலில் இதில் இப்போ ஒரு பேபி பூமர்ஸ் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணுவாங்க. ஒரு மனைவி கூட நான் நடக்கும்போது ஒரு ஸ்பேஸ் வச்சு நடக்கணும். அப்போ ஜெனரேஷன் மாறும்போது ஓகே என் மனைவி கூட நான் கைப்பிடிச்சு போறேன், அதுல எனக்கு எந்த அவமானமும் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க அந்த ஒரு பிசிக்கல் டச்சுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. மூணாவது பாத்தீங்கன்னா, கிஃப்ட்ஸ் பரிமாற்றுறது, பரிசுகள் வந்து பரிமாறிக்கிறது. இவங்களுக்கு நீங்க வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஓகே எனக்காக இந்த பரிசு வாங்கி கொடுத்தாங்க, இந்த தாட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்க, எனக்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுத்து இந்த பரிசு நீங்க ரெடி பண்ணியிருக்காரு, வேற ஒண்ணுமே வேணாம் பேச வேணாம், வீட்டு வேலை ஒன்னும் ஹெல்ப் பண்ணுவேன், இந்த சர்ப்ரைஸ் பர்த்டேஸ் செலிப்ரேட் பண்றாங்க. ஒரு நான் ஒரு 50 ஒரு ஆன்டி அவங்கள பார்க்கும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு கிஃப்ட் கொடுக்க மாட்டாருங்க, என்னோட எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு கல்யாண நாளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கறது, என் பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸா இது. இவங்களுக்கு வந்து சர்ப்ரைஸ் செலிப்ரேஷன் ரொம்ப பிடிக்கும், இந்த காதல் மொழி ரிசீவிங் கிஃப்ட்ஸ் பேசுறவங்களுக்கு. அவங்களோட காதல் மொழி என்னன்னா, பரிசுகள் பரிமாறணும், சர்ப்ரைஸா செய்யணும்.
அவங்க ஏதாச்சும் நம்ம செய்யும் போது அந்த கிராட்டிடியூடா ரொம்ப ஃபீல் பண்ணி எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு அவங்க ஒரு சின்ன பரிசு கொடுத்தாலும் ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு, அந்த மாதிரி எதிர்பார்ப்பாங்க. என்னோட பார்ட்னர் வந்து அதை அப்ரிஷியேட் பண்றாங்க அப்படின்னு. அந்த சோசியல் மீடியால அந்த பரிசு கொடுத்தோடனே உடனே நீங்க பாக்கலாம் ஸ்டேட்டஸ்ல அந்த இதெல்லாம், ஓகே ரிசீவ் ஃப்ரம் மை பேபி மை செல்லம் அப்படின்னு சொல்லி போட்டதுல தான் அவங்களுக்கு சந்தோஷம். அது கீழே வர கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து படிப்பாங்க யாராவது என்ன சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்களோட உண்மையில என்னன்னா இந்த இந்த பரிசு வாங்குறதுல தான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம். அது பாத்தீங்கன்னா இவங்களோட பார்ட்னர் வந்து இதை செய்ய தவறிட்டாங்கன்னா, அவங்களோட பர்த்டேக்கு விஷ் பண்ணாமலோ அந்த கிஃப்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணல, ஒரு பர்த்டே அனிவர்சரிக்கெல்லாம் ஒன்று செய்யணும்னா இவங்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப கோபம் வரும், ரொம்ப சோகமா வரும், டிப்ரெஷன் போற அளவுக்கு அதை பத்தி திங்கிங் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா இவங்க மோர் டு ஃபீலிங் ஓரியன்டேட்டடா இருப்பாங்க, சில பேர் திங்கிங் ஓரியன்டேட்டடா இருப்பாங்க, இவங்க ரொம்ப ஃபீலிங் ஓரியன்டேட். இந்த பரிசு கிடைக்கும் போது எனக்கு ஒரு சந்தேஷம். அந்த அந்த திங்கிங் ஃபீலிங் ஓரியன்டேட்டடா இருக்கிறவங்க ஒரு கான்சியஸா சில விஷயங்கள் அவங்களுக்குள்ள போறோம், அது அன்கான்சியஸா அதை பத்தியான விஷயங்கள் அவங்களுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சாதாரண மற்ற வேலை செய்யும் போதும் அது ஊத்திக்கிட்டே இருக்கும், இவருக்கு என் மேல அன்பு இல்லை அதனாலதான் இவர் செய்ய மாட்டாரு. ஆனா அவரு நினைச்சுக்குவாரு மனைவி தானே பிரச்சனை இல்லை, இந்த பர்த்டேக்கு வாங்கி கொடுக்கல இந்த காசு இல்லை அடுத்த வாட்டி வாங்கி கொடுக்கல. ஆனா அவங்களால அதை ஏத்துக்கவே முடியாது, இவருக்கு என் மேல அன்பு இல்லை, அன்பு குறைஞ்சிருச்சு அப்படின்னு யோசிப்பாங்க. இன்னொன்னு முக்கியமான ஒண்ணு வந்து நிறைய பேருக்கு வந்து குவாலிட்டி டைம், ஒரு தரமான நேரம். அவங்க என்ன யோசிப்பாங்கன்னா ரொம்ப ஒரு ஃபோக்கஸான கன்வர்சேஷன், இந்த டைம் எனக்கும் என் மனைவிக்கும் உள்ள டைம், அவங்களும் யோசிப்பாங்க என் மனைவி யோசிப்பாங்க இது என் கணவனுக்குள்ள டைம், நாங்கள் ரெண்டு பேரும் மட்டும்தான் இதில் ஃபோக்கஸாக இருப்போம், எந்த ஒரு இன்டரப்ஷனும் இருக்கக்கூடாது, நாங்கள் ரெண்டு பேரும் பேசணும், ஒரு ஜாகிங் போகணும், ஒரு டீக்கு வாக் காலையில் எழிஞ்சி வாக் போகிறது, ஜாகிங் போகிறது, ஹைக்கிங் போகிறது. ஸோ இது இந்த இந்த விஷயத்தில் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறது என்னென்னா அந்த டைமில் ஃபோன் வரக்கூடாது, அந்த ஃபோனில் இருந்துட்டு அந்த டைமில் வந்து ஒரு ஃபோன் வந்துட்டு ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு போகிறது, அப்புறம் டிவி சினிமாஸ்லாம் விரும்ப மாட்டாங்க. ஏன்னா அது குவாலிட்டி டைமில், ஏன்னா அந்த ரெண்டு ஹவரும் வந்து அவங்க ரெண்டு பேரும் வேறு ஒரு விஷயத்தில் எங்கேஜ் ஆகிருப்பாங்க, பேச மாட்டாங்க. இந்த ரொம்ப பெண்கள் விருப்பப்படுவாங்க குவாலிட்டி டைம், என் ஹஸ்பண்டோட நான் இருக்கணும். பிள்ளைகள் இருப்பாங்க, பட் ஒரு தனியா ஒரு டேட்டிங், நம்ம போன இதில் கூட சொல்லியிருந்தோம் அஃப்கோர்ஸ் மேரேஜ் டேட்டிங் நான் போக விரும்புவேன். ஸோ என் ஹஸ்பண்ட் கூட ஒரு இப்போ நேற்று வேலண்டைன் டின்னர் நடக்க வேலண்டைன் ஓடிச்சு, அப்போ ஒரு டின்னர் நானும் என் மனைவி மட்டுமே போகணும். அதே மாதிரி அவங்க ஒய்ஃப் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா நானும் என்னோட கணவன் மட்டும், இது எங்களுக்கான ஸ்பேஸ், எங்களுக்கான டைம் அந்த மாதிரி இது பண்ணலாம். இந்த மாதிரி டைம்ல வந்து இந்த ஃபோன் கால்ஸ் வர்றதுலாம் அவங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க. ஆக்ட் ஆஃப் சர்வீஸ் இதுவும் ஒரு வந்து என்னன்னா ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்னு சொல்லுவாங்க. நீ வந்து எனக்கு பாராட்டி ஒன்றும் செய்ய வேணாம், சோசியல் மீடியாலாம் போட வேணா, பரிசுலாம் ஒன்று கொடுக்கணும், ஆனால் எனக்கான என்னோட சுமையை தாங்கி பிடிக்கணும். மொதல் சபரம் சார் கூட சொன்னாரு குழந்தை ஆகி போனா கூட கழுவ மாட்டாங்க அப்படின்னு. ஒரு கவிதை கூட நான் படித்தாங்க எனக்கு, எவன் வந்து மனைவி எழுதியிருப்பாங்க, எவன் என்னுடைய குழந்தையின் கழிவை கூட இழிவாக பார்க்காதவன் தான் என்னுடைய கணவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அந்த ஆக்ட் ஆஃப் சர்வீஸில் வந்து அந்த ஷேர் பண்ணிக்கிறது வீட்டு வேலை அவருத்த, இப்போ அதில் ஒரு அழகாக ஒன்று சொல்லலாம், மிஸ் கூட அடிக்கடி அவர் டாக்ல கூட சொல்லுவார், ஒரு ஒரு மனைவி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் போது ஹஸ்பண்ட் காஃபி போட்டு வந்து கொடுத்து ஏன் வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்க, இந்த டைம் வந்து அந்த காஃபியை குடிக்க வச்சு அவங்களுக்காக அவருக்கு அந்த கணவன் காஃபி கொண்டு வந்து கொடுத்து அவங்கள வந்து ரிலாக்ஸ் பண்ணுறது, அவங்கள காம் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காதல் மொழி பேசுகிறவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இவங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்றா செய்யணும், ஓகே அந்த வார்த்தைகள் எப்படின்னா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், நீ உண்டி கஷ்டப்படாத நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், பிள்ளைகளை பார்க்கறது, ஓகே வேற என்னென்ன ஆக்ஷன். இவங்களுக்கு வந்து என்ன பிடிக்காதுன்னா எல்லா வேலையும் இவர் இந்த தலையில கட்டுது, முக்கியமா பெண்கள் இதுல பாதிக்கப்படுவாங்க, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க, இதுலயும் எனக்கு காஃபி கலக்கி கொடு, எனக்கு இது சமைச்சு கொடு, என்னோட சட்டைகள் அயன் பண்ணி கொடு, இந்த மாதிரி விஷயங்கள் இவங்களுக்கு இரிட்டேட் பண்ணுது அப்படின்னு ரிசர்ச் சொல்லுது. ஏதாவது வேற ஏதாவது இருக்கா சொல்லி இது தொடர்பாக ஏதாவது அருமையா வந்து சொன்னீங்கன்னா ஐந்து ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் வந்து தெளிவாக வந்து நீங்க விளக்குனீங்க. ஆகவே பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கு வந்து ஓ இதெல்லாமே வந்து நமக்கு புதுசா இருக்க அப்படின்னு இருக்கும். அடுத்ததாக ஆனா இவங்க வந்து அந்த காதல் மொழியை வந்து கம்யூனிகேட் பண்ணி புரியணும், அந்த ஒரு டெஸ்ட்லாம் இருக்கு, கேரி சம்மனோட டெஸ்ட்லாம் இருக்கு, அது செஞ்சாலே தெரியும் இதுதான் என்னோட டொமைன் ஃபேக்டர், இதுதான் என் மனைவியோட விஷயம், இதுதான் என் கணவனோட விஷயம். ஓகே அவ்வளவு. ஆமா சார், அந்த டெஸ்ட் கூட வந்து நம்மளுடைய சிசிலியா நம்மளோட சேட் பாக்ஸ்ல வந்து போட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து அந்த டெஸ்ட் செய்யணும் அப்படின்னு ஆர்வம் வந்தா நீங்க தாராளமா அந்த சேட் பாக்ஸ்ல போய் நீங்க கிளிக் பண்ணி இப்பவே வந்து செய்ய ஆரம்பிக்கலாம். ஓகே அடுத்ததாக ஒரு நிமிஷம்
கனா சொன்னார் இல்லையா, டீ காஃபி கலக்கி கொடுக்கற விஷயம் சொன்னார் இல்லையா, அது மனைவி காஃபி கலக்கி கொடுக்கலாட்டி வெளியில உள்ளவங்க காஃபி கலக்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா லவ் பேங்கிங் எம்டியா இருக்கும் போது வேற யாரு காஃபி கலக்கி தான் எக்ஸ்ட்ரா மெரிட்டல் அஃபேர். நன்றி. அது உண்மைதான் சார். யார் வந்து இவருக்கான காதல் மொழி பேசுறாங்களோ அங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் ஆகும். இப்ப எக்ஸ்ட்ரா எல்லாம் அப்படிதான் வருவாரு. என்னுடைய காதல் மொழி அங்கிருந்து தான் வருது. என் மனைவி கிட்ட எது எதிர்பார்க்கிறேன், ஆனா அவங்க பேச மாட்டாங்க. எனக்கு பிடிச்ச விஷயம் இந்த ஆக்ட் ஆஃப் சர்வீஸோ குவாலிட்டி டைமோ அதே மாதிரிதான் பெண்ணுக்கும் வேற ஒருத்தர் செய்யும் போது அவங்க மேல ஒரு ஈர்ப்பு. அது சரின்னு நான் சொல்லல, பட் இந்த சூழ்நிலையில அந்த மாதிரி எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. ஆகவே நேயர்களே, நீங்கள் உடனடியாக வந்து அந்த டெஸ்ட் போய் செய்யணும். ஏன்னா எஃபெக்ஷன் வெளியில இருந்து வந்தா குடும்பத்துல ஒரு சிக்கல் ஏற்படும். இதெல்லாம் வந்து நீங்க கருத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து சபாராம் சார், இந்த பேண்டமிக் காலத்துல வந்து நிறைய தம்பதிகள் வந்து வீட்லயேதான் இருப்பாங்க, வீட்டுல இருந்தே வேலை செய்யறாங்க, ஒன்னாவேதான் இருப்பாங்க. இந்த 24 மணி நேரமும் வந்து அவங்க வீட்லயே இருக்கிறதுனால ஒரு சலிப்புத்தன்மை வர செய்யுது. இந்த மாதிரி இப்ப பார்த்தாலும் நம்ம இவங்களையே பாத்துட்டு இருக்கோமே அப்படின்ட்டு. இந்த சலிப்புத்தன்மையை வந்து எப்படி போக்கலாம், அதை வந்து அந்த 5 love languages வந்து சொன்னார் இல்லையா, அதை கடைபிடித்து எப்படி வந்து இந்த நடைமுறை வாழ்க்கைக்கு வந்து அவங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு நீங்க சொல்லுங்க சார். இதுல ஒரு விஷயம் நம்ம கவனிக்கணுமா, அதாவது இது சலிப்புத்தன்மைன்னு சொல்றது வந்துட்டு மிகப்பெரிய அபத்தம். அதாவது கட்டின மனைவிய 24 மணி நேரம் பார்க்காம வேற யார பார்க்க முடியும்? அது வந்து நம்ம 50 வருஷமா 60 வருடம் சில பேர் 80 வருடமா கூட அதே முகத்தை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, சரிங்களா? அதுல சலிப்பு தட்டுச்சுன்னா அந்த வாழ்க்கை இல்லாமல் போயிடும். ஆனாலும் நீங்க சொன்னது வந்து மிக முக்கியமான கருத்து. இதுல என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல இந்த பெண்டமிக் கோவிட் காலகட்டத்துல அதிகமான பிரச்சனைகள் உருவாவது காரணம், 2 பேரும் 24 மணி நேரமும் ஒரே வீட்டுக்குள் ஒரே இடத்தில் உலாவி கொண்டிருக்கிறார்கள். அங்க என்ன நடக்குதுன்னு சொன்னா, இதுவரை அவங்க பார்க்காத ஒரு மனைவியை பார்ப்பாங்க, பார்க்காத ஒரு கணவரை பார்ப்பாங்க. கணவர் இது வரைக்கும் 8 மணி நேரம் வேலையில இருந்ததுனால அவரை பார்க்கல, அவர் என்னென்ன சேட்டப் பண்ணிட்டு இருப்பாருன்னு. இப்ப வீட்டுல இருக்கும்போது அவருக்கும் என்ன செய்யறதுன்னு தெரியல. இது என்ன ஆயிடுச்சுன்னா, இது ஒரு பெரிய ஒரு நமக்கு ஒரு சோதனை காலம்னே சொல்லலாம். ஏன்னா யாருமே ப்ரிப்பேர் பண்ணிக்கல, ஒருத்தர் ஒருத்தர் தயார் நிலையில் இல்லை. இது வந்து சொல்லிட்டு வந்த நோய் இல்லை, திடீர்னு வந்ததுனால மக்கள் எதிர்பாராத ஒரு பெரிய பிரச்சனையில் தள்ளப்பட்டிருக்காங்க. அதாவது இதுவரை அவர்கள் கடந்து வராத ஒரு வாழ்க்கை நிலை, வாழ்க்கை சூழல் இன்றைக்கு அவங்க கடைபிடிக்க வேண்டியதற்கு. எந்த மனைவி, அன்பான மனைவி, அவங்க வந்துட்டு ஆசாசையா பல ஆயிரக்கணக்கான செலவுகள் பண்ணி கிளம்பினாங்களோ, அந்த மனைவியை தினம் தினம் அதே பழைய சட்டையில அதே அந்த மேக்கப் போடாத முகத்தோட பார்க்கும் பொழுது, இதையா நான் பார்த்து மயங்கன அப்படின்ற ஒரு சலிப்பு தானா வருது, சரியா? அதே போல ஒரு சோஃபால நல்ல ஒரு பெரிய உருவம் ஒண்ணு படுத்து நல்லா உறங்கிக்கிட்டு பிறண்டுகிட்டு இருக்கும்போது காண்டா மிருகத்தை பாக்குற மாதிரியே இருக்குது. இதை பார்த்துட்டா நான் மயங்கிட்டேன் அப்படின்ற ஒரு மனசுக்குள்ளாரே எல்லாம் மைண்ட் வாய்ஸ்லயே தான் பேசுவாங்க. வாய் விட்டு சொல்ல முடியாத ஒரு குமுறல், இப்படி ஒரு காண்டா மிருகமும் இப்படி ஒரு சூழ்நிலை ஒரு பெண்ணும் அந்த வீட்டுல உருவாயிருக்கும் போது புதிதா இருக்குது. இட்ஸ் எ நியூ நார்ம்ஸ். அததான் எல்லாரும் சொல்லி இருக்காங்க, நியூ நார்ம்ஸ் நியூ நார்ம்ஸ்னு. நியூ நார்ம்ஸ் என்னன்னா, நம்ம கிட்ட இருக்கிறதையே நம்ம அதிசயமா பாக்குறோம். அதனால வரக்கூடிய பிரச்சனை என்னன்னா, அப்பதான் அவங்களுக்கு தோணுது, ஓ இவங்ககிட்ட இந்த பிரச்சனை இருக்கா, ஒருவருடைய குணாதிசயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க, இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கிறாங்க அவங்களுக்கு குறைகளை. சற்று முன் கணா சார் சொன்னது போலயும் சரி, மிஸ்டர் குணா சொன்னது போல, இந்த 5 love languages என்பது ஒரு மித், ஒரு கற்பனை உலகத்தை வாழக்கூடிய ஒரு சூழல் தான் இன்றைக்கு நம்ம சமுதாயம் கொண்டு சென்றுகிறது. நான் ஏன் பொண்டாட்டியை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லணும்? அவர் ஏற்கனவே அழகா தானே இருக்கிறா, சொல்லிதான் தெரியணுமா? இதை கேட்கிறவன் தான் தமிழன், குதர்க்கமா கேள்வி கேட்பான், சரியா? அதே போல என் மனைவியை ஏன் தொட்டாதான் அவளுக்கு வந்து என்னோட பாசம் புரியுமா? நான் இவ்வளவு நாள் பாசமா இல்லையா? மாசம் முடிஞ்ச உடனே சம்பளத்தை கொடுத்துட்றேனே, அப்புறம் அப்பெல்லாம் பாசம் தெரியலையா? தொட்டு பார்த்தாதான் தெரியுமா? இப்படி இவங்களுக்குள்ள நம்முடைய சமுதாயம் எப்படி போகுதுன்னா, ஒண்ணுனா அவங்க 9 நம்ம 2 அவங்க 6 என்றைக்குமே வந்து ஒரு ஒற்றுமித்த கருத்தோடு இணைந்து செல்லக்கூடிய அந்த பக்குவ நிலை எந்த தம்பதிக்கும் இல்லை. பெரும்பாலும் 99% அடிச்சு சொல்ல முடியும், படித்தவரும் சரி படிக்காதவரும் சரி பாமரனும் சரி யாராக இருந்தாலும் சரி, அந்த ஒத்து போகக்கூடிய அந்த ஒரு நிலை, அந்த பண்பாடு, அந்த செயல்பாடு எந்த குடும்பத்திலும் இருக்கிறது இல்லை. இதற்கு மிகப்பெரிய காரணம் என்னன்னா, நம்மளுடைய கலாச்சாரம் அப்படி உருவாயிருக்கு, பின்னி பிடைஞ்சிருக்குது. மனைவியை பார்த்து அழகா இருக்குன்னு சொன்னா அம்மாவுக்கு கோவம் வந்துடும், அப்ப நான் அழகா இல்லையாடா அப்படின்னு வாங்க, என்ன பார்த்து இது வரைக்கும் நீ சொன்னதே இல்லையே அப்படின்னு வாங்க, சரியா?
இப்படியே பிரச்சனைகள் வந்துட்டு நம்ம சமுதாயத்துல கொண்டு போகும் பொழுது இன்றைக்கு இந்த பெண்டமிக் காலத்துல அவங்க என்ன பாக்குறாங்கன்னா, நான் எப்படி இதுல இருந்து ஓடுறது, இதுல இருந்து எப்படி இந்த தப்பிச்சு போறது, எப்படி இந்த ஒரு வீட்டுக்குள்ளாரையும் நான் எப்படி அடைஞ்சிடலாம, என்ன மாதிரி நான் சமாளிக்க முடியும். அதாவது என்ன, அவங்க வந்து பிரச்சனையை களைய பார்க்கல, பிரச்சனையில இருந்து ஓட பாக்குறாங்க. முடிஞ்ச அளவுக்கு கணவர் எஸ்கேப் ஆயிடுவாரு, அப்பப்ப முன்னுக்கு போயிடுவாரு, இல்லைன்னா மேல போயிருவாரு, இல்லைன்னா ரூம்ல புந்துருவாரு. அதே போல மனைவியும் முடிஞ்ச அளவுக்கு அவங்க அடிப்படையிலே உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த கம்யூனிகேஷன் சற்று முன்பு சொன்னது போல இந்த திருமண வாழ்க்கையில மிக முக்கியமான விஷயம் என்னென்றால் பேசுதல், கம்யூனிகேஷன். அழகான கம்யூனிகேஷன் வீட்டுல இருக்கிறதே இல்லை. அவங்க செய்யறதுலாம் ரெண்டே விஷயம் தான், ஆர்டர் அண்ட் ஆர்டர். முதல்லையும் ஆர்டர், ரெண்டாவது ஆர்டர். சாப்பாடு ரெடியாச்சா, சாப்பாடு ரெடியா இருக்கு சாப்பிட்றியா, ரெண்டுமே ஆர்டர் தான், சரியா? இப்படி கணவன் மனைவிக்குள்ள அன்பான மனைகள், இது வந்து எல்லாரையும் சொல்ல முடியாது, பட் பெரும்பாலும் இப்படிதான் ஓடிட்டு இருக்கு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இதுதானே ஃபேமிலி, இதுதானே குடும்பம், இது என்ன புதுசா இருக்குது, தொட்டு தொட்டு பேசணுன்றாங்க, அப்புறம் அப்பப்ப பரிசு வாங்கி கொடுக்கணுன்றாங்க, பிறகு என்ன அவங்கள வந்துட்டு டைம் அவங்க கூட மடியில் பட்டு ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்து அப்படின்னு பாட்டு பாடணும்னு சொல்றாங்க. இப்படின்னு மக்கள் வந்து கொதிச்சு எழுஞ்சிருச்சாங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது தம்பி அப்படின்றாங்க. இது எங்களுடைய அனுபவம். குணாசாரை கேளுங்க, நானும் குணாசாரம் வந்து பயிற்சியை ஒன்னாவே நடத்தி இருக்கிறோம், நாங்களாம் பல பயிற்சிகளை. அப்படியே கொதிச்செழுவாங்க, இதெல்லாம் யார் சார் செய்வா, ஏன் மனைவியை பார்த்து அழகா இருக்குன்னு சொல்லியா, அவங்க அழகா தானே இருக்காங்க, ஏன் அதை போய் சொல்ல சொல்றீங்க? இப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கு இந்த பெண்டமிக் காலத்திலையும் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கக்கூடிய போராட்டங்கள். எதையும் தானா செய்யணும்ன்ற எண்ணங்கள் இல்லை. அதுல இன்னொரு விஷயத்தையும் நான் தெளிவா சொல்லணும்னு நினைக்கிறேன். சற்று முன்பு குணா சார் ஒரு விஷயம் சொன்னாரு, மன்னிக்க தெரியணும், மன்னிக்க தெரியணும், மன்னிப்பு கேட்கணும்ட்டு. என்ன கேட்டீங்கன்னா, மன்னிப்பு கேட்கறத விட மன்னிக்க தெரிஞ்சுக்கணும். மன்னிக்க தெரிந்தவன் மனிதன், அவன்தான் மனிதரின் மாணிக்கம். தவறுகள் எல்லாரும் செய்வார்கள், மனைவியா இருந்தாலும் சரி, மகளாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மகனாக இருந்தாலும் சரி, தவறு செய்வார்கள். அந்த தவறை மன்னிக்க கூடிய மனப்பக்குவத்துக்கு நாம வந்துட்டோம்னு சொன்னா அதுதாங்க சிறந்த குடும்பம். எப்போதுமே எதிர்பார்ப்போடு வாழக்கூடாது. ஏன் என்னை பார்த்து அவங்க சொல்லலை, ஏன் என்னை பார்த்து அவங்க மன்னிப்பு கேட்கல, ஓ நேற்று ஏசிட்டாரு, இன்னைக்கு மன்னிப்பு கேட்கணும். என்னங்க கடையில் வாங்குற பிஸாவா, காசு கொடுத்தா வாங்குறதுக்கு மன்னிப்பு? மன்னிப்புன்றது கொடுத்தா சொன்னா தான் மன்னிக்கணுமா? உங்கள் கணவரை நீங்கள் மன்னிக்கலனா யார் மன்னிக்க போறா? உங்கள் பிள்ளையை நீங்கள் மன்னிக்கலனா வேற யார் மன்னிக்க போறா? இப்படி ஒரு தாராள ஒரு பக்குவனை, ஒரு முதிர்ச்சி நிலைன்னு சொல்லுவோம், மெச்சூரிட்டி, இது எல்லாம் குடும்பத்தில் இருந்துச்சுன்னு சொன்னா, சற்று முன்பு சார் சொன்னது, கணா சார் சொன்னது போல கூட அந்த சாப்பாடு நல்லா இல்லைன்னா கூட கணவன் சொல்லுவாரு, சூப்பரா சமைச்சிருக்கிற, அருமையா இருக்குது. ஏன்னா முதிர்ச்சி நிலை, அந்த மெச்சூரிட்டி இருக்கும். நமக்கு வயசு 30 ஆகுது, 24 வயசு ஆயிடுச்சு, வி ஆர் மெச்சூர். ஸோ அந்த முதிர்ச்சி நிலையில் இருக்கும்போது இந்த பக்குவ நிலை வரணும். குறை சொல்வதை நிறுத்தி கொண்டுனா நிறைகளை நிறைய பார்க்கலாம். நீ சரியில்லை, நீ சரியில்லைனா நாம சரியில்லை, ஏன்னா நம்ம குறையே பார்க்கறோம். அப்ப நம்ம கிட்ட தான் பிரச்சனை இருக்குது. இதற்கு பிறகு எந்த தம்பதியாவது உங்களை குறை சொன்னாங்கன்னா, குறை உங்ககிட்ட இல்ல, உங்களுடைய பார்ட்னர் கிட்ட இருக்குது. ஏன்னா அவங்க உங்களை குறையாவே பார்த்து பழகிட்டாங்க. இதைதான் குணாசாரம் சொன்னாரு, டிஸ்ஆர்டர்னு. அதனால அதை நம்ம கண்டுபிடிக்க போனோம்னா அப்ப கல்யாணமே நடக்காம போயிடும். பாவம், ஆள் ஆளுக்கு அப்புறம் தலையை பிச்சுக்கிட்டு தான் உட்கார்ந்து இருக்கணும். என்ன குணா சார், வெகு விரைவாக வந்து இதெல்லாம் கேட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவது என்னன்னா, மிஸ்டர் சபாராம் உங்களுக்கு தான் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த மலேசியன் ஸ்டாட்டிஸ்டிக்ல வந்து டொமஸ்டிக் வயலன்ஸ் என்ற கேஸ் வந்து ரொம்ப அதிக அளவுல வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நீங்கெல்லாம் வந்து 16 வருடமாக இந்த ப்ரீ மேரிட்டல் காசஸ் எல்லாம் செய்யறீங்க இல்லையா, அதுல வந்து கம்பல்சரியா வந்து இந்த ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய இந்த திருமண தம்பதிகள் வந்து இவங்க எல்லாமே இந்த காஸ்க்கு போகணும் அப்படின்னு அந்த கட்டாயமா வந்து ஏதாவது சட்டம் இருக்கிறதா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே, இது வரைக்கும் இல்லைங்க. ஏன்னா நாட்டுல வந்துட்டு இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு சட்டத்திட்டம் இருக்கிறது. அவங்க திருமண பயிற்சிக்கு போனாதான் திருமணம் நிக்கா செய்ய முடியும். இரண்டாவது கிறிஸ்துவர்களுக்கு, அவங்க சர்ச்சில் போயிட்டு அந்த 6 வாரமும் பயிற்சிகள் இருக்குது அவங்களுக்கு, அந்த பயிற்சி போனாதான் அவங்க திருமணம் செய்ய முடியும். நமக்கு பிரச்சனை இல்லைங்க, நம்ம கோயிலையும் கல்யாணம் பண்ணலாம், மண்டபத்தில் பண்ணலாம், இல்லைன்னா வீட்டு உள்ளாரையும் பண்ணிக்கலாம். அதனால பயிற்சியே தேவையில்லைன்னு சொல்ற ஒரு சூழ்நிலை மக்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. இன்னும் அரசாங்கம் அதற்கான ஒரு பரிந்துரையை நம்ம கொண்டு போயிருக்கிறோம். இதற்கு முன்பு மகளிர் அமைச்சுக்கு வந்து நம்ம கொண்டு போய் டத்தோ சரி தட்டு இருக்கும் பொழுது இந்த பரிந்துரையை கொண்டு போகும்போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா,
இப்போதைக்கு இது தேவைப்படலை, முதல்ல பயிற்சியில் நீங்கள் வந்து செய்யுங்க, இந்த பயிற்சியை கொடுத்துக்கிட்டு வாங்க, இந்த பயிற்சி மூலமாக கிடைக்கக்கூடிய அந்த ஒரு ரிசர்ச் அந்த மூலமாக கிடைக்கக்கூடிய கருத்துக்களை நம்ம வச்சு இதை நம்ம கொண்டு போவோம்னு சொல்லி, பிறகு காலங்கள் கடக்கும் பொழுது அமைச்சர்கள் மாறும் பொழுது பழைய குருடி கதவை திருடின்னு இன்ன வரைக்கும் அது அப்படியே தான் நிற்குது. இன்னும் சரியாக அது ஒரு செயல்பாட்டுக்கு யாரும் கொண்டு வரலை. இதை பலமுறை நாங்களும் சரி மிஸ்டர் குணாவும் நினைக்கிறேன் அவரும் மறக்காம நம்ம ஒவ்வொரு முறையும் அமைச்சர்களையும் மகளிர் அமைச்சர் போய் பார்க்கும் பொழுது அங்க இதை பத்தி முன்வைக்கிறோம். பட் இது வரைக்கும் அது ஒரு வாய்ப்பு கிடைக்கலைங்க. இன்று வரைக்கும் நம்ம வந்து ஃப்ரீயா தான் இருக்கிறோம். இந்த பயிற்சி ஒரு கவலைக்குரிய விஷயமா தான் வந்து சொல்லப்படுது. ஆனாலும் வந்து நீங்கள் அனைவரும் உங்களுக்கு வந்து இந்த ப்ரீ மெரிட்டல் காஸ்ட்க்கு வந்து போகணும் அப்படின்னா நீங்க வந்து தாராளமாக வந்து எல்பிபி கேன் மூலமாக போய் செய்யலாம் இல்லையா சார்? இல்ல, எல்பிபிகேன்னு சொல்லிட்டு ஒன்னு கிடையாது. இப்ப வந்து நிறைய வந்துட்டு இப்ப இந்து சங்கம் இருக்குது, ஒய்எஸ்எஸ் இருக்குது, இந்த மாதிரி நிறைய என்ஜிஓஸ்கள்லாம் செய்யறாங்க நாடு தலைவி நிலையில். இதுல நான் உண்மையிலே சொல்றேன், இதெல்லாம் மன கஷ்டமான விஷயம். நானும் குணா சார்லாம் ரொம்ப நொந்துட்டோம் ஒரு காலகட்டத்துல. ஒரு பயிற்சியில 25 ஜோடிகள் தாங்க வரணும், 50 பேர், 4 பேர் வருவாங்க. அதுல 2 பேர் வந்து மறுநாளே வரமாட்டாங்க, கேட்டா பாட்டிக்கு கருமாதின்னுவாங்க. இப்படி ஏங்க நாங்க பயிற்சி நடத்துவோம்? ஒரு கப்பலுக்கெல்லாம் நடத்தி இருக்கிறோம், ஒரே ஒரு கப்பல் கண்ணுமணிக்கு நின்றுட்டு இருப்பாங்க. அந்த கேள்வியும் நீயே பதிலும் நீயேன்னு சொல்லிட்டு அவங்க முகத்தையே 24-48 மணி நேரம் பார்த்து பயிற்சி நடத்துவோம், வேற வழி இல்ல. அதே போல மற்ற சமுதாயத்துல எவ்வளவு பேருகிட்ட கொண்ட சொன்னாலும் கூட ஒன்னே ஒண்ணுதான் சொல்லுவாங்க, இந்த பயிற்சிக்கு நீங்க கூப்பிட்டீங்கன்னா எல்லா பையனும் முழிச்சுக்குவானுங்க. இல்ல, எங்க அப்பாவை கேட்கணும். பயிற்சிக்கு வர்றதுனா வந்துட்டு அப்பாவை கேட்டுதான் அவரு சரின்னு சொன்னாதான் வருவாராம். அவரு இப்படி சொல்லுவாங்க, இல்லைங்க அந்த சட்டர்டே சண்டே வந்துட்டு எனக்கு நிறைய வேலை இருக்குது, எனக்கு வேற இடத்துல அப்பாயின்மெண்ட் இருக்குது, நான் அங்க போகணும் இங்க போ, இப்படி தாங்க செய்வாங்க. வாரத்தில் கடைசி நாள் அந்த வார இறுதியில தான் இந்த பயிற்சியை நடத்துவோம். நாங்கள் பட்ட கஷ்டங்கள் நஷ்டங்கள் அதிகம், ஆனால் இன்னும் வரை இன்னும் போராடி கொண்டே இருக்கிறோம். நானும் குணா சார்லாம் முடிஞ்ச அளவுக்கு எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க நடத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். 70 வயசு கட்ட வந்த 70 வயசுல இருக்கிற தம்பதிகள் வந்தாலும் வாங்க, உங்களுக்கும் பயிற்சி செய்யறோம். இது வந்து திருமண ஆயத்த பயிற்சி. அந்த ஆனா அவங்க 70 வயசுல வருவாங்க, பரவாயில்ல வாங்க. யாரா இருந்தா என்ன, நாங்க எல்லாருக்கும் இந்த சேவையை வழங்குறோம்னு சொல்லிட்டு இன்னைக்கு வரைக்கும் நாங்க செய்துகிட்டு தாங்க இருக்கிறோம். அதுல ஒண்ணு எட்டன விரும்புறேன், அவரு அவரு சவரம் சொன்ன மாதிரி இது பெரிய போராட்டம். அதாவது சீன மலாயக்கர்கள் மத்தியில இந்த பிரச்சனை இல்ல, இந்த அட்டிடியூட் ப்ராப்ளம் வந்து நம்ம இந்தியர்கள் மத்தியில்தான் இருக்கு. இது வந்து இது பண்பாடா உருவாகணும். இந்த திருமணத்துக்கு முந்தைய பயிற்சி இந்தியர்கள் மத்தியில வந்து அவங்க எந்த சமயத்தை சேர்ந்தவங்களாம் சரி அவங்களுக்கு இது பண்பாடா உருவானா மட்டும்தான் பயிற்சி வெற்றி பெறும். ஏன்னா வந்து அவங்க காரணங்கள் சொல்லி தப்பிக்கிறாங்க, ஆனா உங்க திருமணத்தை காப்பாத்துறோம். ஏன்னா இப்ப திருமணம் இப்ப 100,000 செலவு பண்ணி திருமணம் பண்றான், இன்னைக்கு திருமணம் பண்ணிருப்பாங்க, 1 வருஷம் 2 வருஷம் ஆயிருப்போம், அவங்க நினைப்பா இப்ப ஓகேயா இருக்கும் எல்லாம் அப்படியே. இது வந்து அடிக்ஷன் பீரியட், அது ஒரு போதையான காலகட்டங்கள்ல ரொம்ப சுகமா இருக்கும், அதனால வந்து அதை பத்தி கவலைப்பட மாட்டாங்க. ஆனா வந்து நீங்க வாங்கின கூட வர மாட்டாங்க, எப்ப சிக்கல் வருதோ அப்ப தேடி கண்டுபிடிச்சு ஓடியாடுறாங்க. அது சம்டைம் டூ லேட் ஆயிருது, காலம் கடந்து போயிருது. இதை வந்து நான் கண்டிப்பா குறிப்பிடணும், இதை கட்டாயமாக்குற காலம் வரும். பல மேடைகள்ல நாங்க பேசிட்டோம், நேற்று கூட நான் வந்து இந்தியாவுடைய அமெரிக்கன் காலேஜ் கூட நடத்தின ஒரு என்னுடைய டாக் ஹெல்த்தி மேரேஜ் எம்டிஷியல் மேரேஜ்ல கூட நான் வலியுறுத்தினேன், உங்க நாட்டிலயும் வந்து இதை கொண்டு வாங்க. அங்கேயே சொன்னாங்க எங்க நாட்டிலயும் இதை கொண்டு வர்றதுக்கு இதை பத்தி பேசினாலே வந்து இது வந்து தேபு அப்படின்னா இது வந்து அது வந்து அந்த பயிற்சிக்கு போனாலே ஏதோ கோளாறு இருக்கிற மாதிரி. ஏன்னா அந்த பயிற்சிக்கு வந்து நிறைய பேர் சொன்னாங்க இந்த பயிற்சினா கோளாறு உள்ளவங்க தான் அந்த பயிற்சிக்கு போகணும் போட்டிருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் சிந்திக்கின்ற தன்மையெல்லாம் இருக்கு. ஆகவே வந்து இதை கட்டாயமாக்கிட்டானா எல்லாருடைய இந்த இந்த சண்டித்தனத்தை தான் சரிப்படுத்த முடியும். மிக சிறப்பா வந்து சொன்னீங்க சார். அடுத்து இன்னொரு கேள்வி என்ன வந்து கேட்டிருக்காங்கன்னா, இப்ப இந்த திருமணத்துல வந்து நிறைய இந்த சிக்கல்கள் இந்த பிரேக் டவுன் எல்லாம் வருதுல, இப்ப இந்த மாதிரியான சிக்கல்கள்ல வந்து அந்த குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை வந்து சமாளிச்சிருவாங்க. இது வந்து நிறைய இந்தியர்கள் வந்து செய்து கொண்டு வந்து வண்ணமாகவே இருக்காங்க அப்படின்னு. இந்த இது வந்து எந்த அளவுக்கு உண்மை, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு ஒரு கேள்வியால் வந்து கேட்டிருக்காங்க, நீங்க சொல்லுங்க சார். குணா சார், குழந்தை இருக்கிறதுனால வந்து அந்த திருமணம் வந்து முறிவு அடையாம குழந்தை என்ற சாக்கா வச்சுட்டு அவங்க வந்து அதுக்காகவே வந்து வாழணும் அப்படின்ட்டு நிறைய இந்தியர்கள் இருக்காங்களே. புரியுது புரியுது புரியுது. அதாவது வந்து இந்த குழந்தைக்காக நான் வாழ்றேன்னு சொல்றேன் யாரு சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், அப்படின்னா அது வந்து எம்டி ஷெல், அதாவது வெறுமை நிறைந்த திருமண வாழ்க்கையில வாழ்றாங்க.
அவங்க எந்த குழந்தைக்காக வாழ நினைக்கிறாங்க அந்த குழந்தையோட தலையெழுத்துக்கே கெடுதல் பண்ண போறாங்க என்பதை நான் எச்சரிக்கையாவே சொல்ல விரும்புறேன். ஏன்னா இவங்க திருமண வாழ்க்கையில சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா இந்த கணவன் மனைவிக்குல ஏற்பட்ட இந்த போராட்டங்கள்னால மன உளைச்சலுக்கான ஒரு ஆளாகிற ஒரு தாய் வந்து எப்படி ஒரு ஆரோக்கியமான ஒரு தாயாக குழந்தைகள்கிட்ட நடத்த முடியும் அதை தெரிஞ்சுக்கணும். சும்மா பாதுகாக்கலாம், சாப்பாடு கொடுக்கலாம், உணவு கொடுக்கலாம், உணவு உடை கொடுக்கலாம், ஆனா இமோஷனல் பாண்டிங் இருக்காது. உணர்வுபூர்வமான ஒரு உணர்வுகள் வெளிப்படுத்தக்கூடிய தாயா தரமான தாயா இருக்க முடியாது. ஏன்னா அவன் மேரேஜ் லைஃப் வந்து போயிட்டான். அப்ப வெறுமை நிறைந்த திருமணத்தை இருக்கிற அந்த தாய் வந்து அப்ப சொல்ற அப்பா இல்ல அப்பா அப்பா என்ன அர்த்தம் புருஷன் எப்படி பண்ணலாம் போட்டும் பரவாயில்ல நான் பாத்துக்கிறேன் அதனாலதான் நான் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேர் சொன்னவங்க. அப்படி சொன்னவங்க கூட கடைசி காலத்துல வந்து அது வருத்தப்பட்டவங்க நிறைய இருக்காங்க. இன்னொன்னு வந்து அந்த குழந்தையுடைய வாழ்க்கையில வந்து அப்பா ரோல் இல்ல. சரி அப்பா அப்படி சொல்லும் போது என்னன்னா அப்பா ஒழுங்கா வேலை செய்யல, அப்பா வந்து ஒழுங்கா பங்காற்றல, அல்லது அப்பா பிரிஞ்சு போயிட்டாரு அப்படின்னு காரணங்கள் சொல்லலாம். அப்படி நல்லா இருந்தாலே அந்த குழந்தைய பாதிக்கும் என்பது ஒன்று. அடுத்து இன்னொரு விஷயம் நான் சொல்லணும். இப்ப திருமணம் ஆகியிருக்காங்களே, திருமணம் ஆகி ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இருக்கும், அவங்க வந்து முத குழந்தைய பெற்றுக்கொள்வாங்க. இது வந்து போன தடவை நான் கூட அந்த யாவப்படுத்தினேன், நினைவுபடுத்தினேன். இந்த 66% வந்து இந்த முதல் குழந்தைய பெற்றெடுக்கிறாங்களே, இப்ப தாயாகி குழந்தைக்காக காத்திருக்காங்களே, இந்த முதல் குழந்தைய பெற்றிருக்கிறவங்களுக்கு 66% வந்து போஸ்ட் பேட்டம் டிப்ரெஷன் என்று சொல்லக்கூடிய ஆள் மன கவலை அல்லது மனசோர் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கு என்பது ஆய்வு. ஆகவே இதுல வந்து ஒரு கேஸ் நான் உங்களுக்கு சொல்றேன். அதாவது ரெண்டு ஒரு லெக்சர் ஒருத்தர் பல்கலைக்கழகத்துடைய பேராசிரியர் ஒரு ஆசிரியர் ரெண்டு பேரும் திருமண வாழ்க்கையில முதல் குழந்தை பிறந்துச்சு. முதல் குழந்தை பிறந்து இருக்கும்போதே அவங்களுக்கு வந்து மனசோர்வு ஏற்பட்டுச்சு. ஏன்னா டிப்ரெஷன் வந்தாலேயே அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது, செக்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கணவனை பார்க்கணும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது, கனா சொன்ன மாதிரி ஒரு காஃபி கலக்கி கொடுக்கணும் என்ற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் அவங்களுக்கு இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு அதை சோர்ந்து போயிருவாங்க. ஏன்னா இது பிரெயின்ல ஏற்படுகின்ற ரசாயன மாற்றங்களோட முரண்பாடுகள், அதை தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்படி இருக்கும் பட்சத்துல வந்து என்ன ஆகுனா அடுத்த ஒரு 9 மாசத்துக்கு பிறகே வந்து இன்னொரு குழந்தைக்கு தாயாயிட்டாங்க. அப்போ வந்து ரொம்ப குறைந்த இடைவெளியில ரெண்டாவது குழந்தைய பிறந்துருச்சு. அப்ப இவங்களுடைய டிப்ரெஷன் தன்மை அதிகமா இருக்கு. ஆனா வெளியில தெரியாது, அவங்க பார்க்க அழகா இருப்பாங்க, அவங்க டீச்சர்ஸ் கிராஜுவேட் டீச்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சு கேட்டீங்கன்னா, கணவர் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதெல்லாம் வந்து அவங்க வெளியே போயிட்டு வருமான்னு கேட்டா, அதில் அவர் சொல்ற கணவர் சொல்றாரு வீட்டுக்கு வருவோம் சார், வரும்போதெல்லாம் பார்த்தானே ரெண்டு குழந்தையை வச்சுக்கிட்டு அவங்க பெட்ல இருப்பாங்க. அப்ப பாப்பா சரி அவங்க டயர்டா இருக்கேன்னு சொல்லி நான் பக்கத்துல வெளியில படுத்தேன், சைட்ல படுத்துப்பேன், பெட்ல கூட படுத்த மாட்டேன், தாய் தாயும் குழந்தையும் தான் படுத்திருப்பாங்க, நான் வெளியே போவோமா வெளியே போயிட்டு வரலாம்னு கேட்டா, ஐயோ எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கேன் நீங்க போயிட்டு வாங்க, இப்படியே சொல்லி 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 அந்த கணவன் வீட்டுக்கு வந்து தன்னுடைய தனிமையை போக்க மனைவி கூட செலவு பண்ணலாம்னு வந்தா மனைவி வந்து பிள்ளை கூட தான் செலவு பண்றா. அது அது வந்து அவருக்கு தெரியுது. இருந்தாலும் வந்து தன்னுடைய கணவன் என்ற அந்த தேவையை வந்து அவனுக்கு பூர்த்தி ஆகும் போது என்ன ஆச்சுன்னா, இந்த பிரச்சனை கொண்டு போய் அவங்க இன்னொரு டீச்சர்கிட்ட போய் சொல்றாரு அவரு, சரிங்களா. சொல்லும் போது அவங்க என்ன செய்யறாங்க, சரி புலாவர் கொண்டு கொடுங்க, இது கொண்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி மனைவியை வந்து மனசை மாத்துறதுக்கு உள்ள வழிமுறைகளை அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அதையே கேட்டுக்கிட்டே வர்றாரு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அது அப்ப அப்புறம் என்கிட்ட சொன்னாரு, எல்லா முயற்சியும் பண்ணேன் சார், ஒன்னும் மாற்றம் இல்லை சார், என் மனைவிட்ட வந்து எனக்கு வந்து தனிமையை ரொம்ப அதிகம் வாட்ட ஆரம்பிச்சிருச்சு சார், என் மனைவி கூட நேரம் செலவு பண்ண முடியல சார். அதனால என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, யா எந்த பெண் இன்னொரு ஆசிரியை வந்து இவருக்கு ஆலோசனை சொன்னாங்களோ அதே ஆசிரியை கூட உறவு ஏற்பட்டு கல்யாணமே பண்ணிட்டாரு, தாலி கட்டிட்டாரு ரகசியமா, கள்ள உறவு வச்சுங்களா. இன்னைக்கே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, இன்னைக்கே நான் வரை செக் பண்றேன் அந்த ஃபேமிலிய, இன்னைக்கே அதே நல்லா இருக்கிறாங்க. இதனால ரெண்டு குழந்தைகள் பாதிக்கப்பட்டு போச்சு, தந்தையை பார்க்க முடியல, தந்தை பிரிஞ்சு இருக்காரு, சரிங்களா. அப்ப இந்த காலகட்டத்தில கவனமா இருக்கணும். இப்ப வாழ்க்கையில இந்த மாதிரியா சுனாமி எல்லாம் வரும் என்பது ஒவ்வொரு தம்பதிகளுக்கும் எச்சரிக்கையோட நடந்து கொள்ளணும். எல்லாரும் வந்து அப்படியே மோகத்துல இருந்த திடீர்னு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் வந்துச்சு, தடுமாறி போயிருங்க வாழ்க்கையில. அந்த லேடி ரெண்டு பேரும் என்னை வந்து பார்த்தாங்க, ஆனால் ஒண்ணும் பண்ண முடியாது, டூ லேட் ஆச்சு. அவர் சொன்னாரு, எனக்கு அந்த மனைவி வேணும் சார், நான் கைவிட முடியாது, இவளுக்கா அவளை கைவிட முடியாது அப்படின்னு, ஒரிஜினல் மனைவியும் எனக்கு வேணும், வந்தவர்களையும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. இப்படி ஒரு சிக்கல்ல வாழ்றாங்க. ஓகே ஓகே, நன்றி சார். அவங்க வந்து புரிந்து கொண்டு பேசிக்கொண்டு அவங்க வந்து திருமணம் செய்துக்கிட்டாங்க, மிக சரி. ஆனா அவங்க எப்படி வந்து இந்த மற்ற குடும்ப உறுப்பினர்கள்லாம் வந்து எப்படி புரிந்து கொள்றது, இது வந்து ஒரு ஏஜ் மேட்டரா அப்படின்னு ஒரு தரப்பினர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. நீங்க என்ன சொல்றீங்க சார் இதுக்கு? ஓகே மேம், இதுல வந்து ஒரு அற்புதமான ஒரு விஷயம் என்னன்னா, முதல்ல இந்த தம்பதி ரெண்டு பேர் பேசி புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணான்னு சொன்னாங்கன்றீங்களே, அதை முதல்ல மறந்துருங்க. அவங்க பேசி புரிஞ்சுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கல, பேசி கீசி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க, அவ்வளவுதான். அதாவது அவங்களுக்குள்ளார வேற எதுவுமே இல்லை, புரிந்து நிர்வாகம் நடக்காது.
அந்த திருமணத்துக்கு முன்னு இருக்கக்கூடிய உறவுகள் போய் பித்தலாட்டம். அவருக்கு அட்டை காப்பி ஊத்தி கொடுப்பாரு, மீ குறைங்களை பாதி கொடுப்பாரு, இவங்க அவருக்கு ஊட்டி விடுவாங்க. இதான் இப்ப மிஸ்டர் குணா சார் சொன்னாரு, அது அந்த ரெண்டு குழந்தை வந்தவனே இல்லையே, சரியா? சோ இந்த திருமணத்துக்கு முன்பு அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க ரெண்டு பேரும் புரிஞ்சுக்க கூடிய சூழ்நிலை. குடும்ப உறுப்பினர்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்குங்க, ஒரு மனிதனை புரிந்து கொள்வது என்பது அது நாம எடுக்கிற மிக பெரிய ரிஸ்க். ஏன்னா மனிதன் ஒரு நிலையில் வாழ்வது கிடையாது. இன்றைக்கு ஒரு மனநிலை இருப்ப மனிதன் நாளை வேறு மனநிலையில் இருப்பான். அப்படிப்பட்ட இருக்கும் பொழுது யாரையும் புரிஞ்சுக்கணும்ன்றது உங்களை டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதே போ உங்களை புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு யாருடைய டைமையும் நீங்க வேஸ்ட் பண்ணாதீங்க. சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட், ஒருவருக்குள்ளார ஒருவர், ஓ இந்த நேரத்துல அவர் கொஞ்சம் கோபமா இருக்காரா, சரி அவர் கோபம் தனியிட்டோம், நான் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறேன். இப்படி வாழ்க்கையில இதுதான் புரிந்துணர்வுன்னு சொல்லி ஒரு பெரிய அபத்தத்தை, ஒரு பெரிய பிரச்சனைய குடும்பத்துல கொண்டு வந்து திணிக்க கூடாது. ஏன்னா கணவனை புரிஞ்சுக்கிறதுக்கே அவங்களுடைய 30-40 வருஷம் போயிடும். இதுல மாமனார் எப்ப புரிஞ்சுக்கிறது, மாமியார் எப்ப புரிஞ்சுக்கிறது, அப்புறம் மாமியாருடைய உறவினர்கள், அப்புறம் கணவர் கூட பிறந்தவர்கள், எப்பா அந்த பட்டாளம் அப்படியே நீண்டுகிட்டே போ அந்த பட்டியல். இதெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயங்கள் திருமணத்துல. என்ன கேட்டீங்களா, தேர்ட் பார்ட்டி, மூன்றாம் தரப்பினரை திருமண வாழ்க்கையில் கொண்டு வந்து திணிப்பது மிகப்பெரிய தவறு. ஒரு கணவன் அவனுடைய கனவில் மிக சிறந்தது என்னவென்றால், அவனுடைய மனைவியை எந்த விதமான நிர்பந்தத்துக்கும் உட்படுத்தாம, நீ எங்க அம்மா அப்பா நல்லா பாத்துக்கணும், பாத்துக்கலாமே, கண்ணாடி போட்டு விட்டா நல்லா பாத்துக்கலாம், வேற எப்படி பாத்துக்க முடியும், அவங்க என்ன குழந்தையா, எங்க அம்மா அப்பா நீ நல்லா பார்த்து, அந்த மாதிரி எல்லாம் நிர்பந்தம் வைக்கிற மாப்பிள்ளையா இருந்தா உடனே வேணாம்னு சொல்லிருங்க, வேற நல்ல மாப்பிள்ள கிடைப்பாரு அதுக்கப்புறம். ஏன்னா திருமணத்துல ஈடுபடும் போதே சட்ட திட்டங்கள் அவங்களுக்குள்ளார ஒரு உடன்படிக்கை, ஒரு அக்ரிமெண்ட் எல்லாம் வச்சுக்கிட்டு வந்தா வாழ முடியாதுங்க. ஏன்னா இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது நமக்கு, நம்முடைய குணம் வேறு அவங்க குணம் வேறு. சோ அப்படி ஒரு சூழ்நிலையே தயவு செய்து உங்களை கொண்டு போட்டு நிறுத்தும் பொழுது சார் சொன்னது போல மன அழுத்தம், மன அழுத்தம், மன அழுத்தம், பிளீஸ் அந்த விஷ பரீட்சையில யாரும் இறங்க வேணாம். நீங்க நீங்களாவே இருங்க, உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செய்யுங்க, மற்றவர் புண்படாமல் செய்யுங்க, அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செய்யுங்க, மற்றவங்க புண்படாம செய்யுங்க. இது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், ஒரு சின்ன ஒரு நம்மளுடைய சுதந்திரத்தை கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, அதே நேரத்துல அவங்களுடைய எண்ணங்களுக்கு கொஞ்சம் மதிப்பு கொடுக்கிறது, அவ்வளவுதான். அது போதும் வாழ்க்கையில, கடந்து போயிடும் 50 வருஷம் சர்வசாதாரணமாக. சோ யாரையும் புரிஞ்சுக்கணும்னு மட்டும் கனவு காண வேண்டாம், அது தவறு. ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்னால வந்து நம்மளுடைய குடும்பம் வந்து சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க சார். அடுத்து உங்களுக்குதான் என்னன்னா வந்து முத வந்து மிஸ்டர் குணா சொன்னார் இல்லையா, அந்த மன்னிப்பு, மன்னிக்கும் மனப்பான்மை வந்து இருக்கணும் அப்படின்ட்டுன்னு. இப்ப நம்மளுடைய இன்னொரு தரப்பினர் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, செய்த தவறையே திரும்ப திரும்ப செய்யறாங்க சார், எப்படி நம்ம மன்னிக்கிறது அப்படின்ட்டு, அது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க சார். என்ன கேக்குறீங்க குணா சாரா? செய்த தவறை செய்யும் பொழுது திருடனாய் பார்த்து திருந்தா விட்டா திருட்டை ஒழிக்க முடியாது. ஒருவன் திருந்தலையா, அதற்கு அப்புறம் நாம என்ன வழியில போகணும்ன்றது முடிவு எடுக்கக்கூடிய ஒரு கட்டாயத்துக்கு நாம வந்துட்டோம். ஒருவர் வந்து செய்த தவறை செய்யறாரு, இப்ப சார் சொன்னது போல ஒருவருக்கு கணவனுக்கோ மனைவிக்கோ தகாத உறவுகள் இருக்குது, சொல்லி பாக்குறோம். அல்லது வீட்டுல அடிக்கடி தண்ணியை போட்டுட்டு வந்து சண்டை போறாரு, சொல்லி பாக்குறோம். பிறகு அவருடைய பேச்சுல மரியாதை இல்ல, உறவுல அக்கறை கட்டுறதுல, சற்று முன்பு சாரு சொன்னாரு அந்த படிச்ச மனிதர்கள் ரெண்டு பேரு, அவர் மனைவியோட பிரச்சனையை தான் பார்த்தாரு. ஏன் அவரு அந்த குடும்பத்துல ஒரு அப்பாவா வந்து அவர் அங்க இருக்கல, அந்த ரெண்டு குழந்தைகளை பார்க்கக்கூடிய அந்த நேரத்தை ஏன் அவர் செலவிடல, மனைவி கூட இருக்கணுன்றத பத்தி தானே அவர் பேசிட்டு இருந்தாரு. அப்ப தவறுகளை வந்து ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க மனிதர்கள். அப்படி ரிப்பீட் பண்ணும்பொழுது வேற வழி இருக்காது. யாரையும் நாம திருத்தணும்னு நினைச்சோம்னு சொன்னா, இன்றைக்கு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தோடனே திருந்தி வந்துட்டான்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு அதுதான் நான் சற்று முன்பு சொன்னது போல, வாழ்க்கை என்பது ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட், அவ்வளவுதான். சோ மன்னிச்சுக்கிட்டு திரும்ப திரும்ப தவறு செய்யும் போது தெளிவான ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் தாராளமா கவுன்சிலரை பார்க்கலாம், மனநல ஆலோசகரை பார்க்கலாம், சைக்காட்ரியை பார்க்கலாம், இப்படி யாரையாவது ஒரு ஆளை பார்த்து பிறகு தீர்க்கமான தெளிவான ஒரு முடிவு எடுங்க. சாலினி சொல்லுங்க சார். அதுதான், அதாவது கடைசி என்னன்னா, ஒரு மூன்றாவது தரப்பினர், ஒரு ப்ரொஃபஷனலை பார்த்து ஒரு நல்ல அட்வைஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு தெளிவான முடிவுக்கு நீங்க வரலாம், என்ன செய்யலான்ட்டு. நான் இந்த இடத்துல வந்துட்டு
ஜெனரலா சொல்ல முடியாது என்ன செஞ்சா சரியா இருக்கும். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு ஒரு மாதிரியான பிரச்சனை இருக்கும். ஸோ யூ பெட்டர் அந்த சம்பந்தப்பட்டவங்க அந்த ஆலோசகர் மனநல ஆலோசகர் கவுன்சிலரையோ சைக்காட்ரி கூட போய் பார்க்கலாம். ரொம்ப பிரச்சனையா இருந்துச்சுன்னா பொர்னோகிராஃபி அதிகமா பாக்குற கணவரா இருந்தாருன்னா ஹேவ் டு அவங்களாம் சைக்காட்ரி தான் பார்த்தாகணும். ஸோ இந்த மாதிரி யாரையாவது ப்ரொஃபஷனலா பார்த்து ஒரு தெளிவான முடிவுக்கு வாங்க. ஓகே, நன்றி சார். அடுத்து வந்து மிஸ்டர் கானா, இது உங்களுக்கான கேள்வி என்னன்னா வந்து நம்முடைய நேயர்கள் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இப்ப முத வந்து நீங்க ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் வந்து சொன்னீங்க இல்லையா, அதுல வந்து எக்ஸ்பிரசிவா இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும்னு. ஆனா வந்து ஒரு சிலர் வந்து எக்ஸ்பிரசிவாவே இருக்க மாட்டாங்களே, நாங்க எப்படி வந்து அவங்க கிட்ட வந்து சமாளிக்கிறது. இன்னொன்னு, சில பேர்கிட்ட வந்து நிறைய அந்த பொசசிவ்னஸ் இருக்கு, அதை எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு ரெண்டு தரப்பினர் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்க தான் வந்து சரியான ஆள் பதில் சொல்றதுக்கு. ஓகே, ரொம்ப சேலஞ்சிங்கான குவெஸ்டின். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம சமுதாயத்தில் ரொம்ப அந்த அன்எக்ஸ்பிரசிவான ஆண்கள் இருக்குது. ஏன்னா அவங்களோட அந்த குடும்ப பின்னணியில் பார்த்தீங்கன்னா அப்பாவும் அப்படி தான் இருந்திருப்பாரு. அப்பா வருவார், வீட்டில் சாப்பிடுவார், அம்மா கிட்ட பேச மாட்டார். ஏன்னா வயசு பிள்ளைங்க இருக்கிறாங்க, அந்த டைமில் நம்ம கிட்ட பேசக்கூடாது அப்படின்னு ஒரு அந்த மாதிரி ஒரு மாயையில் ரொம்ப வளருவாங்க. ஸோ இந்த இவங்க வரும்போது, ஸோ அதில் பர்சனாலிட்டி இஷ்யூஸும் இருக்கும். நான் காமனான சில விஷயங்கள் சொல்கிறேன். அவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, ஓகே என்ன பொண்டாட்டி அவ்வளோதான், எனக்கு அதை தாண்டி ஒரு சிறப்பான உணர்வாக நான் ஃபீல் பண்ணல. அவங்க எப்படி இது பண்ணாங்கன்னா அதுக்கான பழக்கங்கள் இருக்காது. இப்போ நான் ஒரு ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். அவர் வந்து ஒரு ஷாப் வச்சுருக்காரு, அவர் ஒரு ஃபோன் கடை வச்சுருக்காரு. ஸோ ஃபுல்லாக ஃபோன் கடை, அந்த கேர்ள் வந்து என்னென்னா அந்த சர்ப்ரைஸ் டெலிவரிலாம் செய்வாங்களே, ஸோ அவங்க எவ்வளோ எக்ஸ்ப்ரெசிவானாலே ரொம்ப விஷயங்கள் இது பண்ணுவாங்க அந்த மாதிரி. ஸோ ஆனால் அவர்கிட்ட அந்த அந்த எங்கிட்ட பேசின ஒரு 2 hours அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒரு விஷயம் நடக்காது சார், ஒரு ஐ லவ் யூ இருக்காது, ஒரு கிஃப்ட்டும் வாங்க தெரியாது, கடையிலே போய் உக்காந்துருப்பாரு சார், நல்ல ட்ரெஸ் பண்ண மாட்டார், அப்படி இப்படிலாம் நிறைய சொல்லியிருக்காங்க. அப்போ அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் நீங்கள் எவ்வளோ தான் ஃபோர்ஸ் பண்ணி இது பண்ணாலும் ரொம்ப கஷ்டம். இப்போ லேடிஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஜான் கிரேவோட இது எடுத்துக்கலாம், இந்த இதில் நான் எடுத்துக்கிறேன், மென் ஆர் லைக் ரப்பர் பேண்ட். ஸோ அவங்க விரிஞ்ச ஒரு ஸ்பேஸ் எடுத்துட்டு திருப்பி சுருங்கி வருவாங்க. ஆனால் இந்த லேடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த வேவ்ஸ் அந்த மேலேயும் பீக்கம் வந்து அது கீழேயும் வந்து பட்டு பட்டுன்னு போவாங்க. ஸோ அப்போ ஏன்னா ரொம்ப புஷ் பண்ணுவாங்க, அதுவே அவருக்கு ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக மாறிடும். அதுவே அவருக்கு ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து அவங்க மேலே இல்லாமல் இந்த என் மனைவி வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸானாலே வீட்டுக்கு வந்தாலே இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும், நல்லா ட்ரெஸ் பண்ணு, ஓகே ஐ லவ் யூ சொல்லு, அந்த மாதிரியே இது பண்ணுவாங்க. இவங்களுக்கு நீங்கள் ஒரு சின்ன சஜஷன், எனக்கு புரிஞ்ச ஒரு சஜஷன் என்ன செய்யலாம்னா, ஒரு நல்ல அழகான ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணிட்டு ஒரு அழகான அன்பு மொழியில் வந்து அவங்க கிட்ட அவர்கிட்ட நீங்கள் பேசணும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் இதுதான், நீங்கள் வந்து 10 ILV சொல்லட்டாலும் 1 ILV 1 month அப்படின்னு அழகாக சொல்லணும். இந்த கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும்ல, இதெல்லாம் கல் மெட்டீரியல், ஜர்க்குன்னு சொல்லுவாங்க, அமிஷ்கூட நிறைய இதில் சொல்லுவார் ஜர்க். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ப்ரெசிவான ஆளாக இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அந்த மனைவின்றவ ஒரு வீட்டில் இருக்க ஒரு மேட்டோ, ஒரு வீட்டில் மற்ற ரிலேஷன் மாதிரி ஒரு ஸ்பெஷலாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அவருக்கு வந்து புரிய வைக்கணும் இந்த உறவு அப்படி இல்லை. ஆனால் பர்சனாலிட்டி டிசார்டர்ஸ்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அவங்க அந்த இதில் இருந்தாங்கன்னா வேணுமணிக்கே பழி வாங்குறதுக்குன்னு இதெல்லாம் செஞ்சால் இவள் சந்தோஷமாக இருப்பான்னு சொல்லிட்டு செய்ய மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி கேட்டகரிஸ் இருப்பாங்க. பட் ஒரு காமனான ஆள், பழக்கம் இல்லாத ஆளுக்கு நம்ம பழகி கொடுப்போம். பழக பழக தானே சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழ் நாக்கு பழக்கம் சொல்ல சபரம் சார் கிட்டேருந்து ஒட்டிக்கிச்சு அப்படி தமிழில் பேசுறது. ஸோ இந்த மாதிரி இஷ்யூங்கள் செய்யும் போது அந்த ரப்பர் பேண்ட் அவங்கள விட்டு தான் பிடிக்கணும், உடனே அவங்கள நெருக்கக்கூடாது. நிறைய பெண்கள் நான் அந்த ரிலேஷன்ஷிப் கோச் அந்த மேரேஜ் கவுன்சிலிங்கில் வந்தால் அந்த பெண்கள் அப்படியே நெருக்கிறாங்க. ஏன்னா இப்போ அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறிடுச்சு. ஓகே, அவங்க பார்க்குறாங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள், சோசியல் மீடியாவில் நிறைய விஷயம் பார்க்குறாங்க, சர்ப்ரைஸ் டெலிவரி அந்த மாதிரி விஷயங்கள். என் வீட்டில் என் புருஷன் வந்து ஒரு ஜடம் மாதிரி இருக்கிறேன், ஒரு எக்ஸ்பிரஷனும் ஒன்றும் கொடுக்க மாட்டேனே, அப்படி அவங்களுக்கு ஒரு ஏக்கம். ஸோ இதுவே வந்து அவருக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஆயிடுது. இன்னொன்று பொசசிவ்னஸ், ஓகே இந்த பொசசிவ்னஸ் அந்த நான் முத முத சபராம் சார் சொன்னதை எடுத்துக்கிறேன். முத முத அப்படியே இனிக்கும் பேசுறது, அப்படியே பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இனிக்கும். அந்த டைமில் என்னென்னா, ஓகே நீ வேற ஆள்கிட்ட பேசக்கூடாதுன்றதை நம்ம ரசிப்போம். ஓ ரொம்ப பொசசிவாக என் மேலே ஒவ்வொரு அன்பு, அதனால தான் நம்ம ஒரு விஷயம் இருக்கு சைக்காலஜியில், நம்ம மற்றவங்களுக்கு என்ன மெசேஜ் கொடுக்குறோமோ அதுதான் லைஃப்பில் அவங்க கொண்டு போவோம். இந்த மொதல் மெசேஜ் இருக்குல்ல, நான் அதை ரசிக்க ஆரம்பிக்கும் போது அதுதான் எல்லை கடந்து போகும், அதுவே தான் சந்தேகமாக போகும். வேற யார்கிட்ட பேசும்போது அந்த விட மாட்டாங்க,
அந்த பொசிஷன் ரொம்ப பேர் என்னன்னா அந்த கண்ட்ரோல்ல இருப்பாங்க, அந்த பவர் கண்ட்ரோல், அதுதான் டொமெஸ்டிக் வயலன்ஸ் போகுது. அடுத்த கட்டம் டொமெஸ்டிக் வயலன்ஸ். இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, முத வந்து நான் இந்த கண்ட்ரோல ரசிக்கிறேன், எனக்கு இது வரைக்கும் யாருமே அன்பு கொடுத்தது இல்லை, இப்ப வந்து ஒருத்தர் கிடைக்கிறேன், இதான் ஃபேமிலி ஆஃப் ஒரிஜினும் நம்ம போகணும். குணா சொன்னார்ல, அந்த ஃபேமிலி ஆஃப் ஒரிஜினும் நம்ம போகணும், எனக்கு அன்பே கிடைக்காத ஒரு ஃபேமிலில இருந்து நான் வரேன், ஸோ இப்ப நீ வந்து ஃபுல்லா என்கிட்டதான் நீ அன்பு. ஒரு உதாரணத்துக்கு, பெண் ஒரு அப்பா இல்லாம வளர்ற பெண் ஃபுல் அட்டென்ஷன் வந்து ஹஸ்பண்ட போட்டுருவாங்க, நீ எனக்கு தான் அது பண்ணும், மற்றவங்க கிட்ட பேசக்கூடாது, மற்றவங்க கிட்ட நீ இப்போ பார்க்கக்கூடாது, உன்னை யாரும் ஸ்பெஷல் வார்த்தைகளில் கூப்பிடக்கூடாது, நட்பு வட்டாரத்தையும் கட் பண்ணுவாங்க, ஏன்னா ஃபுல் அட்டென்ஷன் எனக்கு கூட. இது நிச்சயமா வந்து பெரிய ஒரு பிரச்சனையில தான் முடியும். அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அப்படியே இது வந்து அடுத்த கட்டம் டிவோர்ஸ்ல தான் வந்து நிற்கும். ஏன்னா அந்த பொசசிவ்னஸும் சரி, அந்த எக்ஸ்பிரசிவ் இல்லாததும் எதுவுமே ஒரு மிதமான நிலையில இருந்துச்சுன்னா ஓகே ஓகே, இதெல்லாம் நம்ம ஒரு கண்ட்ரோலும் இருக்கணும், அதே சமயம் அன்பு இருக்கும். ஆனா அந்த கண்ட்ரோல் வந்து ஓவர் கண்ட்ரோலா இருக்கக்கூடாது, எனக்கான விஷயங்களை மூலமா நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ரெண்டு பேரும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் இண்டிவிஜுவல், அவங்களுக்கும் சுய வெறுப்புகள் சுய சந்தோஷங்கள் இருக்கும், இவருக்கும் சுய சந்தோஷம் சுய வெறுப்புகள், இது ஓவரா போகிற நிலைமையில தான் வந்து அது பிரிஞ்சு போற ஒரு சூழ்நிலை. ஆக இதெல்லாமே வந்து தவிர்க்கணும்னா, அத சபாராம் சொன்ன மாதிரி, சபாராம் சார் சொன்ன மாதிரி கலந்து பேசணும், கம்யூனிகேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம குணா சாரும் வந்து மத சொன்னாரு. ஆகவே வந்து இந்த குடும்ப சிக்கல்கள் எல்லாத்துக்குமே வந்து கம்யூனிகேஷன் ஒரு பெரிய ரோலா தான் இருக்கு. இப்ப இறுதியாக வந்து மூன்று பேனல்ஸ்மே வந்து உங்களோட கருத்து வந்து சொல்லுங்க. முதலாவதா மிஸ்டர் கானா, உங்களோட கருத்து ஒரு வார்த்தையில வந்து சொல்லுங்க. ஓகே, ஒரு இரு வார்த்தையிலே சொல்கிறேன். ஓகே, ப்ரீ மேரேஜ் கோர்ஸ் கண்டிப்பாக எல்லாரும் அட்டெண்ட் பண்ணணும், அது எல்லா தரப்பும் முன்னிறுத்தி கொண்டு வரணும், எல்லாருமே அரசியலோ யாராக இருந்தாலும் முன்னிறுத்தணும். இந்த கல்யாணம் பண்ண போகிறவங்க கண்டிப்பாக ப்ரீ மேரேஜ் கோர்ஸ் பண்ணணும், போஸ்ட் மேரேஜ் கோர்ஸஸ் போகிறோம். எல்பிபிகே மிஸ்டர் சபராம் தான் ஒரு வெரி குட் ஸ்பீக்கர் இந்த மாதிரி விஷயங்கள். மிஸ்டர் குணா நீங்கள் சொல்லவே வேணாம், டிவியில் பார்க்கலாம், இந்த மாதிரி அந்த மாதிரி கோர்சஸ் போய் அட்டெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நான் என்ன மிஸ்டேக் செய்கிறேன்னு எனக்கே தெரியும், இப்போ நானும் கவுன்சிலிங் தான், ஆனால் இந்த மாதிரி ஸ்பீக்கரோட ஸ்பீச்லாம் நான் போய் பார்ப்பேன். ஓகே, அப்போதான் எனக்கு தெரியும் நான் என்ன மிஸ்டேக், எனக்கு நான் நினச்சிக்கலாம் எல்லா விஷயங்களும் எனக்கு தெரியுதுண்டு, பட் அந்த டாப்லாம் நான் போகும்போது ஓகே நான் இந்த மிஸ்டேக் பண்றேன் அந்த மிஸ்டேக் பண்றேன் அப்படின்னு, அது என்னோட சின்ன சஜஷன். தேங்க்யூ. ஓகே, ரொம்ப நன்றி மிஸ்டர் கானா. இந்த ப்ரீ மேரிட்டல் காஸ்க்கு வந்து கண்டிப்பா போயே ஆகணும் அப்படின்னு சொன்னீங்க. அடுத்து மிஸ்டர் வயஸ் குணா, நீங்க உங்களோட கருத்தை சொல்லுங்க. மியூட்ல இருக்கு சார். ஓகே சாரி, பொதுவாக திருமண வாழ்க்கையில இப்ப இருக்கிறவர்களும் சரி, திருமண வாழ்க்கையில நுழைய போறவங்களும் சரி, அவர்களுக்கு பொதுவா சொல்ல போறது என்னன்னா, உங்க திருமண வாழ்க்கை எந்த அளவுக்கு சந்தோஷமா ஆக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஆக்குவதற்கான எல்லா திறன்களையும் குணநலங்களையும் மனநலங்களையும் நீங்க பெற்றிருக்க வேண்டும் என்பது மிக அவசியம். அப்படிப்பட்ட ஒரு திருமண வாழ்க்கையில வாழ்ந்தால்தான் உங்களுடைய உடல் நலமும் நல்லா இருக்கும், அல்லது உங்களை ஆயுளும் கூடும், இல்லாட்டி வந்து சீக்கிரம் செத்து போயிருவீங்க. ஏன்னா அதிகமாக வந்து ஆய்வுல என்ன சொல்லுதுன்னா, திருமண வாழ்க்கையில சிக்கல் உள்ள இருக்கிற தம்பதிகள் இருக்காங்களா, அது வந்து திருமண வாழ்க்கையை பெரும்பாலும் வந்து அதிகமா பாதிக்கிறது பெண்கள் தான். வெளியில தெரியாது, சொல்ல மாட்டாங்க, எல்லாம் அடக்கி வச்சுக்குவாங்க. அந்த பாதிப்புனால அதிகமா கேன்சர் வருவதும் சரி, அவங்களுக்கு பல்வேறு நோய்கள் வருவதற்கு காரணம் வந்து இந்த அழுத்தங்கள் தான், இந்த மன அழுத்தங்கள் தான். அப்ப உறவுகள் சரியா வச்சுக்கொண்டு பாருங்க, மேக்சிமம் பாருங்க. ஆனா இந்த திருமண வாழ்க்கையில யாரு கோளாறு பண்றா, கணவனுடைய சைட்ல இருந்து கோளாறு வருதா, இதெல்லாம் கைவிட்டுருங்க. இந்த மாதிரியான பழமை போக்குல இருந்து முதல்ல விடுபடணும் இந்த சமுதாயம். கானா சொன்ன மாதிரி ப்ரீ மேரேஜ் கோர்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட், போஸ்ட் மேரேஜ் கோர்ஸ் இம்பார்ட்டன்ட். சபாரம் போட்டவங்கள்ட ஆலோசனைக்கு போங்க, அவங்க தெளிவாக அதை பத்தி சொல்லுவாங்க, சரிங்களா? அதே சமயம் வந்து இந்த இன்று வந்து இந்த கவுன்சிலரையும் சைக்காலஜி சைக்கார்டிஸ்ட ரிப்ளேஸ் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரோட்ல போற சாமியாருங்களும் அவங்க இருக்காங்க. அன்னைக்கு ஒரு கேஸ் லேடி வந்தாங்க, என்ன கேஸ் தெரியுமா, கணவனுக்கு வந்து ஆண்மை இல்லை, அவனுக்கு இரக்ஷனே இல்லை, செக்ஷுவல் உறவு வச்சுக்க முடியாது. அப்படிப்பட்ட கணவனை வந்து மனைவி என்ன நேரடியா சொல்ல மாட்டா, உனக்கு சரியில்லை அப்படின்னு சொல்ல மாட்டா, அவன் வந்து வேற வகையில அவனை குறை சொல்லுவா, நீ அங்க சரியில்லை இது சரியில்லை சொல்லும் போது இவன் என்ன நினைக்கிறான், எப்ப பார்த்தாலும் மனைவி வந்து நை நைன்னு நம்மள திட்டிக்கிட்டே இருக்கிறாளே அப்படின்னு நினைச்சிட்டு மனைவிக்கு வந்து பைத்தியம் பிடிச்சிச்சு, அவளுக்கு வந்து ஏதோ இதுன்னு சொன்னோன்னா சாமியார் பார்த்தோம்னா அவ அவளுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சாமியார பார்க்க கூட்டி போயிருக்காரு. மாமியாவும் கணவனும் சேர்ந்து போய் அவளை கூட்டி போயிருக்காங்க, அவ வேணான்னு சொல்லியிருக்காங்க, அவ கட்டாயப்படுத்தி போய் அவன் என்ன செஞ்சான் தெரியுமா, அந்த சாமியார் நிறுவன பூஜை நடத்திருக்கான். இப்ப நடந்தது, அந்த லேடி என்கிட்ட வந்து பார்த்து பேசினாங்க,
ஏன் இவனோட கோளாறு என்னன்னா செக்ஷுவல் ப்ராப்ளம் இருக்கு. நிறைய இப்ப ஆண்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு, பெண்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கு. தயவு செய்து இந்த செக்ஷுவல் பிரச்சனையை வந்து ஒழுங்கா பாத்துங்க. இதை பாத்துக்கலாட்டே உங்க மேரேஜ் லைஃப்ல வந்து எங்கேயாச்சும் சிக்கல் வரும். ஆனா இதை பத்தி பேச மாட்டீங்க, வேற வேற காரணங்கள் சொல்லி மேரேஜ் வந்து சரியில்லைன்னு சொல்லுவீங்க. ஆனால் அப்ப அந்த நான் சொன்ன மாதிரி அந்த சாமியாரை பார்க்க போய் கடைசியில் அவ பாதிக்கப்பட்டவர், நிறுவனமா பூஜை நடத்திருக்காங்க, அந்த கணவன் மாமியார் ஒத்துக்கிட்டாங்கன்னா எந்த மாதிரியான கணவன், இப்படிப்பட்ட கணவன்ட்ட வாழணுமா எப்படின்னு தான் என்ன யோசனை. அதாவது இந்த மாதிரி குணநல கோளாறு உள்ள மனைவியோ கணவனோ சரிப்படுத்த முடியல. கவுன்சிலிங் போறீங்க, தெரப்பிக்கு போறீங்க, என்னுடைய மெசேஜ். சரிங்க, இதை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து நேயர்களுக்கும் என்ன சொல்ல வரேன்னா, கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு. அதிலும் வாழ்க்கை கல்வி என்பது கடலை விட பெரியது, வானத்தை விட அகலமானது, உயரமானது. இதனை நீங்க இன்னைக்கு நினைச்சா கத்துக்க முடியாது, நாளைக்கு நினைச்சா கத்துக்க முடியாது. காலப்போக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கற்றுக்கொள்ள முடியும். அப்படி கற்றுக்கொள்வதற்கு அஸ்திவாரமாக இருப்பது தான் இந்த திருமண ஆயத்த பயிற்சி. இந்த பயிற்சியை தயவு செய்து உதாசனப்படுத்த வேண்டாம். இந்த பயிற்சியை வந்துட்டு தயவு செய்து கலந்து கொண்டு இந்த பயிற்சி மூலமாக நீங்கள் நல்ல பயன் பெற்று, நல்ல குழந்தைகளை பெற்று, நல்ல குடும்ப நலன்களை பெற்று ஒரு சிறந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்பவ அதுக்கு அடுத்தது போல ஆளும் வளரணும், அறிவும் வளரணும், அதுதாண்டா வளர்ச்சின்வாங்க. ஸோ நீங்க வளர்ந்தது பத்தாது, அறிவை வளர்த்துக்குங்க என்று கூறிக்கொண்டே இந்த சந்தர்ப்பத்தை வழங்கிய இடபிள்யூஆர்எஃப்க்கு நன்றி கூறிக்கொண்டிருக்கேன். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. ஓகே, அடுத்ததாக வந்து விட்டு கொடுப்பவன் கெட்டு போவதில்லை. ஆகவே இரு தரப்பினரும் வந்து மத நம்மளுடைய மூன்று பேனல்ஸ்மே வந்து அந்த ஃபைவ் லவ் லாங்குவேஜஸ் சொன்னாங்க இல்லையா, அது எல்லாமே வந்து நீங்க இயற்கையாவே வந்து கடைபிடித்தாலே இந்த மனமுறிவு என்ற விஷயம் வந்து நம்மளுடைய வாழ்க்கையிலே வந்து ஏற்படாது என்று கூறிக்கொண்டு நம்முடைய நேரில் இத்துடன் ஒரு முடிவுக்கு வருகிறது. கலந்து கொண்ட அனைத்து பேனல்ஸ்க்குமே மிக்க நன்றி. பிறகு நம்முடன் கலந்து கொண்ட நேயர்கள் மற்றும் இடபிள்யூஆர்எஃப்இன் ஃபேமிலி அனைவருக்கும் வந்து மிக்க நன்றி. இன்னும் அடுத்தடுத்த நேரில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி, நன்றி சார், நன்றி சபா.